அஜந்தாவில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய நேரேஷன் இதுல சிம்புகள் அவதானா பார்த்தோம். அஜந்தாவில் இருக்கப்போ சப்ஜிகேஷன் ஆஃப் நளகிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டா பார்த்தோம். தென் டைம் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு சிபி ஜாதி அதுவும் நம்ம பார்க்கலாம். இந்த டைம் எவ்வளவு போதும் போட்டோம். தென் அது சுருக்கமாக கூட நம்ம முடிச்சுக்கலாம். அஜந்தாவில் புத்த ஜாதக கதைகள் இருக்கு, அவதான கதைகள் சிம்ம அவதான மாதிரி கதைகள் இருக்கு. தென் புத்தருடைய லைஃப்ல நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நலகிரியை சாந்தப்படுத்துதல் ரொம்ப சிம்பிள். ஒரு நாலு வரையிலிருந்து அஞ்சு வரைக்குள்ள சொல்ற கதைதான். இகை அந்த நேரேஷன் அதுல அவங்க காட்டியிருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அது ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த கதையில சில ரொம்ப நுட்பமான விஷயங்கள் சிலதை அவங்க செஞ்சுக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியும். கதை வந்து ஒரே தானலா இருக்கும். இப்ப சிங்கள அவதான வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே சர்க்குலரா இருந்தது. சோ இதுல அப்படி இருக்காது, லெப்ட்ல ஆரம்பிச்சு ரைட்ல மூவ் ஆயிருக்கும். நம்ம அதுவும் அந்த பேனல்ல பார்க்க முடியும். சோ கதை ரொம்ப சிம்பிள். மகதத்தினுடைய அரசன் பிம்பிசார், பிம்பிசாரனுக்கும் புத்தருக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ புத்தருடைய கோட்பாடுகளை அக்செப்ட் பண்ணிட்டு பிம்பிசாரன் ரூல் பண்ணிட்டு இருக்க புத்தர் தொடர்பு அதாவது என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி புத்தர் ஆகிறதுக்கு முன்னாடி மகதத்தை கிராஸ் பண்ணி போகும்போது பிம்பிசாரனுக்கும் புத்தருக்குமான ரிலேஷன்ஷிப் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிம்பிசார் க்வெஸ்சன் பண்றாரு புத்தர், எதுக்காக நீ நாட்டை விட்டுட்டு போனோம், நீ ஒரு சத்திரியன் ஒரு அரசன், உன் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நீ இப்படி பொறுப்பை விட்டுட்டு போற மாதிரி தானே இருக்குன்னு கேட்கும்போது ஒரு நாட்டுக்கானதாக இல்லாம உலக மக்களுக்கானதான ஒரு செய்தியை நான் தேடி போயிருக்கேன் அப்படின்னு புத்தர் ஆன்சர் பண்ணிட்டு அப்படி ஒண்ணு நீங்க கண்டடைஞ்சா மறுபடியும் மகதத்துக்கு வந்து அதை எனக்கு சொல்லணும்னு சொல்ல எகைன் மகதத்துக்கு வந்து பிம்பிசாரனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. பிம்பிசாரனுக்கு அப்புறம் அஜாத சத்ரு, பிம்பிசாரனை பையன் அஜாத சத்ரு அரசனாக்கார். அஜாத சத்ருவுக்கு புத்த கோட்பாடுகள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் இந்த ரெகுலரான பிராமணிக்கல் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கார். அதே நேரத்துல புத்தருடைய கசின் தேவதத்தன் புத்தர் பேர்ல ஒரு இனம் முடியாத பொறாமை, அதுக்கு ஒரு காரணம்லாம் ஒண்ணு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. புத்தருக்கு அவ்வளவு பேரும் புகழ்ந்து இருக்கிறது அவருக்கு தேவதத்தனுக்கு பிடிக்கல. சோ ஏதோ ஒரு விதத்துல புத்தரை இன்சல்ட் பண்ணா இல்லைன்னா கொல்லலாம் இந்த தாட்லயே தேவதத்தன். சோ தேவதத்தன் அஜாத சத்ருவை பார்த்து புத்தரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். அஜாத சத்ரு அதுக்கு தன்னுடைய ஒப்புதலை தெரிவிக்கிறார். சோ அஜாத சத்ரு அரண்மனையில் இருக்கக்கூடிய நலகிரிங்கக்கூடிய யானைக்கு போத மருந்தை கொடுத்து யானைய மதம் பிடிக்க வச்சு புத்தர் வரக்கூடிய பாதையில யானையை அனுப்பிச்சு விடலாம். சோ இந்த யானை நேர போகும், புத்தரை எதிர்பார்க்க மாட்டார். சோ யானை வந்து புத்தரை கொண்டுரும். இதுதான் அவங்களுடைய சதித்திட்டம், கான்ஸ்பிரசி தான். பட் யானை நேர போய் புத்தரை பார்த்த உடனே அவருடைய மேன் மேல மயங்கி அவருக்கு அடிபணியும் புத்தர் யானைய சமாதானம் பண்ணார். கதை அஸ் யூஷுவல் சிங்கள அவதானத்துல என்னெல்லாம் நுணுக்கங்கள் பார்த்தோமோ அதுக்கு இணையான அல்லது அதுல இருந்து இந்த காட்சிக்கு தேவையான வேறுபட்ட சில நுணுக்கங்களை நம்ம இதுல பார்க்க முடியும். அடுத்த சோ இந்த பெயிண்டிங் 17 நம்பர் கேவ்ல வராந்தாவில் இருக்கு. அப்படி உள்ள போனோம்னா ஃப்ரண்ட்ல பில்லர்ஸ் இருக்கும், வராந்த உள்ள போனோம்னா என்ட்ரன்ஸ், அது ரைட் சைட்ல மேல இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்கும் அந்த ரெட் மார்க். இதுதான் அந்த பெயிண்டிங். தேவதத்தனும் அஜாத சத்ருவும் சதித்திட்டம் தீட்டக்கூடிய இடம். அடுத்த பாட்டு யானைக்கு மதம் பிடிக்க வச்சு அதை வெளியில விரட்டி விடுறாங்க. இந்த கீழே உள்ள பாட்டு வந்து நமக்கு இதுல இருக்கு, ஹோஸ் ஒரு இடம் இருக்கு, பட் இதுக்கான கலர் இமேஜஸ் இதுக்கான பெரிய டீட்டெயிலோ கிடைக்கல. தென் அடுத்தது எலிஃபென்ட்
யானை வந்து அந்த மார்க்கெட் பிளேஸுக்குள்ள மதம் பிடிச்சி தரிகட்டு ஓடக்கூடிய கடைசியில புத்தரை பார்த்தவன யானை அடி பணிஞ்சு வணங்கிறது புத்தரதுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. இதுதான் இந்த டிராயிங் கண்டிப்பா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரிசையா அந்த பணம் இருக்கும், ஒரே ஸ்ட்ரெச்சில் வரிசையா படத்துல. இது அஜாத சத்துருவும் தேவதத்தனும் சதித்திட்டம் தீட்டக்கூடிய இடம். அஜாத சத்துருனுடைய அரண்மனை அடுத்தடுத்த இமேஜஸ்ல இதை கிளியரா இருக்கும். இது கொஞ்சம் போட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் கொஞ்சம் மாறி. ஸோ அடுத்தது, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பார்ட், அஜாத சத்துருவும் தேவதத்தனும் சதித்திட்டம் தீட்டம். ரைட் சைட்ல உட்கார்ந்து இருக்கிறது தேவதத்தன் வெள்ள உடையில, இந்த பக்கத்துல இருக்கிறது அஜாத சத்துருவம். நம்முடைய மரபுல வழக்கம் அரண்மனைக்குள்ள யார் தரைய கட்டுப்பாடுகள் இருந்தாலுமே கூட முனிவர்கள் துறவிகள் இவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, அவங்க சுதந்திரமா போக முடியும் அரண்மனைக்குள்ள, சுதந்திரமா போக முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தேவதத்தன் சுதந்திரமா அஜாத சத்துருவம் நேரில் பார்த்து பேசக்கூடியது. இப்ப தேவதத்தனுடைய உடை வந்து வெள்ள கலர்ல இருக்கு அந்த ட்ரெஸ். நார்மலா துறவுல உயர் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவங்க மட்டும்தான் வெள்ள ட்ரெஸ் போட முடியுது. துறவுல பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க கூட காவி கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. முற்றும் துறந்தவர்கள் சொல்லக்கூடியவங்க தான் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கான. இந்த பெயிலே கடைசியில புத்தர் யானை அடக்கிற காட்சியில் புத்தர் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டுருப்பார். பக்கத்துல இருக்கிறவருடைய சீடர்கள்லாம் வந்து துவராடைன்னு சொல்லுவாங்க, அந்த காவி கலர் ட்ரெஸ்ல இருக்கும். இப்போ தேவதத்தனுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் கெட்ட எண்ணம், கருமையான எண்ணம், தீய எண்ணம். ஆனா போட்டு இருக்கிற ட்ரெஸ் வெள்ளை, போட்டு இருக்கிற ட்ரெஸ் வெள்ளை. பெரிய புராணத்துல மெய்ப்பொருள் நாயனாருடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முத்தநாதன் நேரா வந்து சிவனடியார் வேஷத்துல உள்ள வந்து மெய்ப்பொருள் நாயனாரை பார்த்து உனக்கு சிவனால நேரடியா உபதேசம் பண்ண ஆகமும் உன்னை உனக்கு நான் உபதேசம் பண்ண புரிஞ்சுக்கிறப்போ அவர் மேல உட்கார்ந்துக்கிறதும் மெய்ப்பொருள் கீழே உட்கார்ந்துக்கிறதும் அந்த ஓலைச்சுவடியிலேருந்து கத்தியை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்தப்படுது. அதுல சேக்கிரார் சொல்லும்போது உள்ளத்துல கருமையை வச்சு வெளி தோற்றத்துல வெண்மையாக வந்தார்னு சொல்லுவார் அந்த முத்தநாதன். நெத்தியில பட்டையெல்லாம் போட்டு வெள்ளை கலர்ல பட்டையெல்லாம் போட்டு, அப்போ உள்ள இருக்கக்கூடியதுக்கும் வெளி தோற்றத்துக்குமான வேறுபாடு அதுல அந்த இதுதான் அந்த இதை காட்டக்கூடியது. ஏன்னா புத்தருக்கும் இதே வெள்ளை ட்ரெஸ் தான் இருக்கும், ஆனா புத்தருடைய கேரக்டர் வேற, புத்தருடைய அமைதி வேற, தேவதத்தனுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் வேற. இப்போ தேவதத்தன் பக்கத்துல அஜாதசத்து, அஜாதசத்து அரசர் அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கார். தேவதத்தனுடைய அரசு தேவதத்தனுடைய கையில வலது கை போஸ் பார்த்தது எஸ் சார். புத்தரை கொல்லணும், வாட் இஸ் உனக்கு சம்மதமா அந்த கேட்கக்கூடிய பாவனை. அஜாதசத்துரு அவ்வளவுதானே, சிங்கமா சாதாரண சொல்லியா அவ்வளவுதானே செஞ்சுட்டா போச்சு. ஸோ இம்மிடியட்லி ஹி கிவ்ஸ் ஹிஸ் கன்சன்ட், செஞ்சிடலாம். ஏன்னா புத்தரை ரெண்டு பேருக்கும் பிடிக்கல. ஸோ அந்த அப்போ அதுக்கு பின்னாடி அடுத்த தேவ் அஜாதசத்தினுடைய கை கை இப்படி விரிச்சு வச்சிருக்க அடுத்ததாங்க. அஜாதசத்துரு உட்கார்ந்துருக்க ரெண்டு பக்கம் ரெண்டு ப்ளூ கலர் தூண், இந்த தூணுக்கு இந்த பக்கம் அஜாசத்துடைய கை தெரியுங்க, அஜாசத்தி முட்டு, அஜாசத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய உருண்டையான அந்த திண்டு சிம்மாசனம் அதெல்லாம் அதுல கிளியரா இருக்கு. இது அஜாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடன் என்ற அந்த மாடியில் இருக்கக்கூடியது பாரபெட் மாதிரி. அதுல இந்த பேனல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், பட்டையா ஸ்லிம்மா இருக்கும். இது கார்னர் பிளாக் தூணுக்கு பக்கத்துல, ஸோ த்ரீ டைம்ஸ்ல சாலிடா இருக்கக்கூடியது. ஈச் அண்ட் எவ் ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே டெபிக் பண்ணியிருப்பாங்க. இப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த சதி திட்டத்தை பின்னாடி இருந்து ஒரு பெண்ணு பார்த்துட்டு இருக்கான். சதி திட்டத்தை பின்னாடி இருந்து ஒரு பெண்ணு பாக்குறான். அந்த பெண்ணுடைய ஹேர் ட்ரெஸ் அதுல இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில அரசனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து தேவதத்தனும் அரசனும் சதித்திட்டம் தீட்டுவாங்க. இப்போ இதனுடைய ஹைட் என்னன்னு யோசிச்சுக்கலாம்.
அப்ப அந்த ஹைட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அல்லது ஒரு சிம்மாசனம் இருக்கு. சிம்மாசனத்துக்கு மேல அஜாத சத்ரு உட்கார்ந்து இருக்காரு. அதனால அஜாத சத்ருடைய புட்டெல்லாம் தெரியுது. எனக்கு இறங்கியிருக்கான் இதுக்கு அடுத்தால இன்னொரு இன்டர்வியூ போட்டு அப்பதான் இந்த ஹைட் ரைஸ் ஆகிருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுல இதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஒன்னொன்னு நுணுக்கமா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த கேப்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஒரு இடம் விடாம டிசைன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய திருபுராந்தகர் பெயிண்டிங்ல திருபுராந்தகர் இருக்கக்கூடிய தேர் இருக்கும். அந்த தேர்ல இருக்கக்கூடிய தேர் சக்கரத்துல தேர் காலில் தேர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீம்லயும் ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கும் டிசைன்ஸ். பூத கணங்கள் இருக்கிறது, அன்னப்பட்சிகள் இருக்கிறது, அந்த தேருக்கான அத்தனை அமைப்புகளோடும் அந்த டிசைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு அரண்மனைக்கான மொத்த அமைப்புகளோடும் அந்த டிசைன்ஸ் இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் ஸோ இந்த உருண்டைங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். அடுத்தது இந்த கார்னர் பிளாக் சாலிடா இருக்கு. அடுத்தது இப்போ அந்த பக்கத்துல அஜாத சத்ருவும் தேவதத்தனும் சைத்தியம் தீட்டிட்டு இருக்காங்க. கடைசி வைக்கணும் நேரம் பார்க்கலாம். அஜாசத்ரும் தேவதத்தனும் சைத்தியம் தீட்டக்கூடியது கடந்தது. அது கடந்தது. இப்போ இந்த பெண்ணு வா குள்ளமா இருக்கக்கூடிய பெண். இந்த மாதிரியான உருவங்கள் அஜந்தாவில் நிறைய கதைகள் இருக்கு. சிபி ஜாதகத்தில் இருக்கும், சங்கபால ஜாதகத்தில் இருக்கு, இதில் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த குள்ளமா. இப்போ இந்த குள்ளமா இருக்கக்கூடிய உருவத்தினுடைய அமைப்பை கணக்கில் எடுத்துட்டோம்னா இவர் எவ்வளவு ஹைட் ரைஸ் ஆகி உட்கார்ந்துருக்காருன்னு நமக்கு தெரியும். அந்த சங்கபால ஜாதகத்தில் இந்த குள்ள உருவத்தை ரொம்ப டெபிக்ஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கும். தனியா ஒரு இமேஜ் கூட நான் வச்சு பார்க்கலாம். சோ இங்க மூணு பேர் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சிம்மகாலத்துல பாத்துருக்கோம் முன்னாடி இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவதா இருக்கிறவங்க, மூணாவதா இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்க இங்க நடக்கிற சைத்தியத்தை பார்த்துட்டு இருக்கா. இங்க எப்படி இருக்கா, இவ கை உள்ள இருக்கு, முகம் இந்த பக்கம் திரும்பி இருக்கு. சோ அங்க என்ன நடக்கிறதுங்கிறத தனக்கு பின்னாடி இருக்கிறவளுக்கு நேரேட் பண்ணி முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத தனக்கு பின்னாடி இருக்கு. எல்லாருக்கும் மனசுல ஒரு வருத்தம், கோபம், அதை வெளி சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு பாவம் இருக்கு. ஆனா அரசனை எதிர்த்து யார் சொல்றது? சோ எல்லாருமே ஒரு கவலை தோழி தற்கவாங்க. தலை இமுத்தி பாக்குறா, ஏன்னா புள்ள உருவம் தலை இமுத்திதான் பார்க்க முடியும். இந்த தலையை புரிஞ்சு பாக்குறா, ஏன்னா அரசரை விட பின்னாடி நிக்கிறாத. சோ மேல இருந்து இந்த ஆங்கிள் கீழே நிக்கிறவங்க நிமிந்து பாக்குறாங்க, ஏன்னா புள்ள உருவம் நிமிந்து பாக்குறான். கண்ணத்தை கையச்சு, இது என்ன அநியாயமா இருக்கு, இப்படி எல்லாம் கூட நடக்குமா? புத்தர் ஞானவான், உலகத்துக்கெல்லாம் நம்ம சொல்லி நிக்கிற ஒருத்தரை கொல்றதுக்கு அரசர் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறாரு அப்படிங்கக்கூடிய கவலை. இங்கே அதுதான் சொல்ற, அங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு, சொல்ல முடியும். இங்க பாருங்க, முதல்ல கண்ணு மொத்தமா பிரிஞ்சிருக்கோம். அது பயத்துல இருக்கக்கூடிய அல்லது கவலையில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன். கண்ணு அப்படியா, அதையா சொல்றாரு, சரச சம்மதம் தெரிவிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம். இங்க மூணு பெண்கள், இங்க ஒண்ணு நாலு, நாலு ஹேஷ்டைல் பண்ணா நாலு நாலு விதமா இருக்கு. இதுக்கு அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு வரப்போகுது. அதுல ஒரு இதுல ஹேர்ஸ்டைல் ரொம்ப அற்புதமா இருக்கு. சோ அடுத்த செய்வா, இந்த பெண் அடுத்தது இந்த பெண் எடுக்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமா பார்க்கும்போது அரசனும் தேவதத்தான் எப்படி கான்ஸ்பிரசி சைத்தியத்தை எப்படி தீட்டுறாங்க, அதை பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க. பார்த்து அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு, அரண்மனையினுடைய அமைப்பு என்னவா இருக்கு, அமைப்பினுடைய அதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ், அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய திரும்பி சிம்மாசனம், அரசன் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள், பெண்களுடைய ஹேர்ஸ்டைல். இந்த பெண்களுடைய ஹேர்ஸ்டைலாம் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கூட வராது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அதை கவனிக்க ஆரம்பிச்சிடும். சோ இது இப்ப இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்குது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா அரண்மனைக்குள்ள கசிஞ்சு கசிஞ்சு அடுத்த லெவலுக்கு கீழே வருது. இது மேல இம்மிடியா மேல இப்ப கீழே வந்தாச்சு. கீழே சாதாரணமா ஒரு பெண் அப்படி தூணை பிடிச்சுன்னு ரொம்ப ஸ்லைட்டா அப்படி தொட்டுடுங்கன்னு நினைக்கிறான். பக்கத்துல அவகிட்ட வந்து இன்னொரு பெண் சொல்றா, மேல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அந்த எப்படி சொல்றது, ரொம்ப அது ரகசியம், எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாரும் வெளிப்படையா பேச முடியாது.
எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். ஆனா யாரும் வெளிப்படையா பேசல, புசு புசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருங்க, அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஆணு, பக்கத்துல ஒரு பெண். அந்த ஆணுடைய கை கெஸ்ட் பாருங்க, கிட்டத்தட்ட சின்முத்திர காட்டுற மாதிரி இருக்கும். அது புத்தரை குடிக்கூடியது, புத்தரை கொல்றதுக்கு சைத்திட்டம் தீட்டியாச்சுன்னு பக்கத்துல இருக்கிறார். அப்படியா, இது நியாயமா? இது ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவனை. இங்க பாரு, இந்த பெண் கொஞ்சம் உயரம், இந்த ஆங்கிள் ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க. அங்க பாருங்க, ரெண்டு பேரும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஹைட்ல ஆணும் பெண்ணும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுடைய உயரம் என்ன, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கு, அதுக்கான பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க. எதுவுமே இப்ப நான் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கேன், அங்க எதுவுமே கிடையாது. கண்ணனுடைய அசைவு, உடல் அசைவு, கையில இருக்கக்கூடிய பாவங்கள், முத்திரைகள், இதை வச்சுதான் நம்ம இவ்வளவும் கேஸ் பண்றோம். அந்த பில்லர் சென்டர்ல இருக்குது, வெளிப்படைய கண்டினியூஷன் அடுத்த லைக்கோ. அவருடைய கை பாருங்க, இந்த சின் முத்திரை இருக்கக்கூடியது, பக்கத்துல இருக்கக்கூடிய பெண், இந்த பெண் கை எவ்வளவு ரொம்ப சாஃப்ட், அப்படி தூண் அப்படி தொட்டு இருக்கா, அழுத்தியெல்லாம் முடியல, தூண் அப்படி லேசா சாஞ்சிட்டு தொட்டு இருக்கா. இப்போ மேல அந்த பெண்ணுடைய ஹேர் டிரஸ் அடுத்துலாங்க, அவருடைய கை அடுத்தது, இந்த கை அடுத்தது, இந்த கை அடுத்தது, அந்த ஹேர் டிரஸ் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100 விதமான ஹேர் ஸ்டைல் அஜெண்டாவில இருந்து நம்மளால எடுத்த முடியும், 100 விதமான ஹேர் ஸ்டைல் எடுக்க முடியும். இந்த பெண் போட்டிருக்கூடிய செயின், முறுக்கு மாலை, ஸ்ட்ரைட்டா அப்படியே தொங்கல, அப்படியே அப்படியே முறுக்கு 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 ஒரு இடத்துல. சோ இதுதான் அந்த டோட்டல் பேனல். அப்ப கலர் இங்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா நடந்து அப்படியே அப்படியே அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா கீழே கசிஞ்சு இங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியா இந்த தேவதத்தன் வெளியில போற. I have made the job. பேர முடிஞ்சு போச்சு, வெளியில போற அந்த கதை. கதை ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஃபுல்லா வெளியில போச்சு. இப்போ அந்த என்ட்ரன்ஸுடைய மேல பீம்ல இருக்கக்கூடிய டிசைன், இங்க என்ன டிசைன் இருக்கோ அத பின்னாடியில இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அது அந்த பகுதியில் தெரியும். இந்த அவுட்லைனும் அந்த அவுட்லைனும் அப்படி ஒண்ணு போல இருக்கும். ஒரு ஆர்கிடெக்சரல் டிராயிங், எலிவேஷன் டிராயிங் போட்டா எப்படி இருக்குமோ அந்த டிராயிங் நம்ம இதுல பாத்திருக்கோம். அந்த எலிவேஷன் டிராயிங் அதுல பாத்திருக்கோம். அதே மாதிரி போன தடவை சிம்ம சொல்லும் போது நான் பேசின அந்த கதவுல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும், நலகிரியில அது இருக்குன்னு சொன்னோம். அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தேவதத்தன் வெளியில வரணும், அந்த உடன் பேனல் ஜாயிண்ட் வரணும். இந்த ஜாயிண்ட் நீங்க இங்க பாத்துக்கலாம். இந்த லைன் கரெக்டா அந்த எண்ட் வரைக்கும் போகும். இப்போ இந்த லைன் இங்க கொண்டு போகாம இங்க நிப்பாட்டி இருந்தா வச்சுக்கலாம், கிராஸ் ஆயிரும் உள்ள, இல்லைன்னா பிளாட்டா இருக்கும். அந்த சின்ன ஸ்ட்ரிப்பு அந்த எண்ட் வரைக்கும் போய் வரும்போது ரொம்ப அந்த த்ரீ டைமென்ஷனல், அதனுடைய சாலிடிட்டி நமக்கு தெரியும். அந்த சாலிடிட்டி தெரியும் போது அந்த என்ட்ரன்ஸுடைய ஹேலோ உள்ள பாதை போர்ந்து வர்றதுக்கு அதுவும் நமக்கு தெளிவா தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அதை நம்ம பார்க்க முடியும் அந்த ஜாயிண்ட்ல மேல. அந்த சதித்திட்டம் நடக்கும்போது அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய உருவாக்குது அந்த திண்டு தூண் அவங்களுடைய காதல போட்டு ஆர்னமெண்ட்ஸ் தயவுசெய்து ஒவ்வொரு இடத்துலயும் கவனிங்க. அவங்க தலையை திருப்பி இருந்தாங்கன்னா அந்த டைரக்ஷன் என்ன உண்டு அதுக்கேத்த மாதிரி அந்த வளையம் இருக்கும். பழைய பார்க்க ஒவ்வொரு மாதிரி
அந்த மூணு முதல்
அந்த மாதிரியான அந்த கருத்து இருக்கும். யானை கொட்டடி பக்கத்துல குதிரலாயம், குதிரலாயத்துல இருக்கக்கூடிய குதிரைகள் பயத்துல ஏதோ ஒரு கா ஏதோ ஒண்ணு அதனால நம்ம எப்படி நம்ம அப்ப தும்பிக்கைய வளைச்சு யானை பாகன் கையில பிடிச்சிருக்கான், தும்பிக்கைய வழியா தான் போதை மருந்தை கொடுத்தான். அங்க வேற எதுவுமே இல்ல, என்ன செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது, அவங்களால போய் காப்பாற்றவும் முடியாது, கீழே இறங்கி போறதுக்கும் தைரியம் கிடையாது, மேல இருந்து கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெண் கன்னத்துல கையை வச்சுட்டு இருக்கா, ஒரு பெண் தலையில கையை வச்சிருக்கான், ஐயோ கீழே பாரு என்னெல்லாம் நடக்கிறது பாரு, ஏன் இப்படி நடக்குது, யானைக்கு என்னாச்சு, எப்படி மதம் பிடிச்சது யானைக்கு, இத்தனை நம்ம மனசுல என்னெல்லாம் கேள்வி எழுமோ அத்தனை கேள்வி அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லயும் ஒவ்வொரு கேரக்டரும் இந்த ஆரம்பிட பயந்து போய் ஏறி திங்கள் ஏறி உட்கார்ந்து இது வழியாதான் யார் வெளியில வந்திருக்கு,
வெளியில வந்த ஜம்ப் ஆகி மேல ஏறி உட்காந்துட்டாங்க. அவன் இந்த டைரக்ஷன்ல ஓடுறான். அடுத்தது அவன் குதிரை அங்க இருக்கக்கூடிய குதிரை வீரர்கள்லாம் வந்து யானையை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. முடியல, இவன் கண்ட்ரோல் பண்ணு நினைச்சா கூட குதிரையினுடைய சப்போர்ட் தெரியல. குதிரை ஒரு டைரக்ஷன்ல யானை போற டைரக்ஷனுக்கு எல்லாருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாங்க. அப்ப யானை இவங்க எல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாடை மீறி அது முன்னாடி போயிட்டே இருக்கு. ஓடி போறான் இந்த பக்கமா, இந்த ஒரு ஆள் அந்த கைப்பிடிச்சு வந்தா கிட்டியா அந்த கதவு பக்கத்துல அது மேல இருக்க இந்த மூணு பின்னாடி மூணு அது மூலிகா தொந்தரக்கான நம்மளால இப்ப அனுமானிக்க முடியல. பார்த்தலாம் இப்ப மூணு இருக்கு. இப்ப இவர் மூடி இருக்காரா திறந்து இருக்காரான்னு நம்ம எப்படி அனுமானிக்கிறது? அவர் மூடி அவர் தூக்கிட்டு இருக்காரா, மூடுறாரா திறக்கிறாரா? எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? இது ஜெனரல் இருக்காதான், யானை வந்தா மூடாதான் செய்யும். ஆனா யானை எங்க இந்த கடைய கடந்து போயாச்சு யானை. சோ என்ன அப்படின்னு அவர் மூடி இருந்த மொத்தத்தையும் மூடி இருந்துக்கலாம். யானை கிராஸ் என்ன நடக்குதுன்னு பாக்குறத தொடர்ந்து பாக்குறேன். இப்ப இந்த ஒரு பக்கத்தை மட்டும் ரெண்டு கம்பி கொடுத்துருக்கோம், நடுவில் ஒரு கம்பி இருக்கும். அந்த ஒரு கம்ப ஒரு விழுந்தோம் ஒரு கார் மட்டும் தூக்கினோம் அது எப்படி நமக்கு பார்க்கறதுக்கு ஷார்ட் இப்போ மொத்தமா இப்போ அந்த கடைசியில இருப்பாரு மேல ஒண்ணு
அவங்க யாரும் இந்த யானையை பார்க்கல. அப்ப அவங்க எங்க பாக்குறாங்க? அவங்க இந்த காட்சியை சேர்ந்தவங்க இல்ல, அவங்க அந்த காட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. யானை வெளியில வந்து மதம் பிடிச்சு வெளியில வந்து சுத்தி கொடுத்து யானை தும்பிக்கையில ஒரு ஆள் தொங்கிட்டு இருப்பான். அது மொத்தமா அழிஞ்சிருக்கு. இந்த யானை தும்பிக்கையில மாட்டிக்கிறது வந்து நம்ம அமராவதி சிற்பத்துல ரொம்ப தெளிவா தெரியும். கோலில இருக்கக்கூடிய சிற்பத்திலையும் தெளிவா தெரியும். இந்த வேற சில சிற்பங்களையும் அந்த தும்பிக்கையில ஒரு ஆள் தொங்கிட்டு இருப்பான். தலகிடா தலை எப்படி அசைக்கும் போது அமராவதி பேனல் வந்து ரொம்ப மார்வலஸான தளம். மெட்ராஸ் மியூசியத்துல இருக்கு அந்த ஒரு பேனல் போற அமராவதினா என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியும். ஒட்டு மொத்தமா யானை செய்யக்கூடிய இதுல இருக்கக்கூடிய அவங்களுடைய கவலை, யானையுடைய வேகம், யானை எப்படி போறது, நேரம் எப்படி போல, அப்வர்டு மூமெண்ட்ல இருக்கு. இந்த அப்வர்டு மூமெண்ட்ல இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா யானை அடி பணியும் போது அதனுடைய டவுன்வர்டு மூமெண்ட் நமக்கு தெரியும். சமீபத்துல ஒரு போட்டோகிராஃபர் அனுப்பிச்சிருந்தாங்க, உங்க மேலே சிபு கோபு அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்த பார்த்த உடனே அமராவதி ஸ்கல்ப்சரை நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. இவ்வளவு ஸ்டடி பண்ணிருக்க முடியுமா ஒரு யானைய இவ்வளவு நுணுக்கமா? அதாவது இப்ப நாங்க லைஃப் மாடல்லாம் வச்சு பண்ணுவோம், ஒரு ஆளை உட்கார வச்சு பார்த்து எல்லாம் வரையும். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்கார் அசையாம உட்கார்ந்து இப்ப நம்ம பார்த்துக்கோங்க போர்ட்ரேட் ஸ்டடின்னு சொல்லுவோம். இப்ப யானை அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்குமா? அப்ப எவ்வளவு அப்போ யானையினுடைய அனாட்டமி என்ன? அது மரம் பிடிச்ச யானை. அப்போ யானையினுடைய அனாட்டமி என்ன? யானையினுடைய மூமெண்ட் என்ன? யானை எப்படி எல்லாம் அவருடைய பிளெக்சிபிலிட்டி என்ன? அதாவது ஒரு பூனை உருண்டு விழுக்கிறதுக்கும் ஒரு யானை அவ்வளவு பெரிய பந்து மாதிரி உருண்டு விழுக்கிறது யானையினுடைய இருக்குல்ல, அந்த யானையினுடைய குழந்தை தன்மை ஒண்ணு. இது மொத்தமா அந்த இமேஜ்ல இருக்கும். அந்த இமேஜ்ல வைக்கல, இப்ப நீங்க எப்படி பார்த்துப்பில அந்த இமேஜ் அந்த இருக்கும். அந்த கடைசி அந்த அமராவதி பார்க்கும் போது நீங்க அதை ஆட்டோமேட்டிக்கா ரிலேட் பண்ணிக்கலாம். சோ ஒட்டு மொத்தமா அங்க நடக்கக்கூடிய அந்த கலைபரம் அது இதுல தெளிவா தெரியும். இங்க ரெண்டு பேரும் ஓடுறது, ஒரு ஆள் பயந்து மேல ஓடுறது, மேல இருக்கிறவங்க கவலையோட இருக்குது. அந்த யானை அந்த முத்து மாலைக்கும் கேப் இருக்கும். யானை நேரா பார்க்கல, யானை இங்க பார்க்க இந்த கண்ணுல தலையை திருப்பி சைடுல பார்க்கல யானை. அப்போ தலை அசைச்சு தன்னுடைய உடம்பு அசைச்சு தங்கிட்ட கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு யானை ராஜ வீதியில போயிட்டு இருக்கு. கடைகளெல்லாம் மூடுறாங்க. தன் கடையை கடந்தவொன்னு ஒருத்தர் திறந்து பாக்குறாரு, இன்னொருத்தர் கடையை திறக்கவே இல்லை. மூணா ஒருத்தர் கடைக்குள்ள உடஞ்சிட்டு இருக்காரு. உடஞ்சுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. மேல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவலையோட பாக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, எதனால நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போர்வீரர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவங்களாலையும் அதை தடுத்து நிப்பாட்ட முடியல. இந்த கலையபரத்துல யானை முன்னாடி போயிருக்கு. அடுத்தது யானையினுடைய தலை, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட் தும்பிக்கையை விட்டு வெளியில வர. அடுத்தது ஒவ்வொன்றையும் அந்த கைகள் எப்படி இருக்கு, தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துறது, கவலையை வெளிப்படுத்துறது, துக்கத்தை வெளிப்படுத்துறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. சைட்ல வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த இரும்பு ராடு வச்சு சைட்ல ஒரு அந்த வளையம் தான் இருக்கு. அது வரைக்கும் தெரியும், யோசிக்க முடியல. கதவுல ஒரு ஆணி அடிச்சுட்டு அந்த ஆணியை டிராயிங் பண்ண முடியுமான்னு யோசிச்சா பண்ணிருக்கிறாங்க. இப்ப இந்த கல்லுடைய அடுக்கு மேல உடம்பி ஒண்ணு இந்த யானையுடைய ஆர்மன் செய்ய, இது அந்த குதிரை வீரனுடைய கை மேலத்துக்கு விரட்டான், கையை மேல தூக்கி விரட்டான். ஒரு கையில கடிவாளத்தை பிடிச்சிருக்கான், ஒரு கையால விரட்டும். இப்ப இந்த பக்கமா திரும்பிப்பான், யானை அந்த பக்கமா போய் இந்த பக்கமா திரும்பிவான். அடுத்துவான் அந்த குதிரை, இந்த குதிரை, அந்த குதிரை தலை சரிச்சிருக்கு. எல்லா குதிரைகளுமே கணச்சிண்டேதான் இருக்கு, எதுவும் வாயை மூடிட்டு இருக்கல. வாயை திறந்து பல்லு தெரியுது, கணக்குது. நம்ம கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே கேட்டுட்டேதுன்னா ஒரு காதுல சத்தம் கூட விடலாம் நமக்கு. அவ்வளவு நுட்பமா இருக்கும் அந்த இமேஜஸ். அடுத்துதான் இதுல யானையினுடைய ஆர்னமெண்ட்ஸ் ரொம்ப தெளிவா தெரியும். அந்த தலை அசைக்கும் போது அது ஒவ்வொரு இடம் போது, தும்பிக்கையை விட்டு அது பறந்து போறது எல்லாமே தெரியும். அடுத்துதான் இங்க பாரு, இது யானையினுடைய தும்பிக்கை. தும்பிக்கையை விட்டு ஆர்னமெண்ட் வெளியில போறதா, இங்க ஒரு இழுத்து பாக்குற தலைங்க அவருடைய கால். சோ
முதல்ல இருந்தவரை தாண்டி அந்த கடையை தாண்டி யானை வருது. அவர் திறந்து பாக்குறார். ரெண்டாவது கடை கடைக்கு நேரம் யானை இருக்கு, ஃபுல்லா ஷட்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காரு, வெளியில வரத்துக்கு பயம். மூணாவதோட யானை வரத்துக்குள்ள தன் கடைக்குள்ள ஓடுற, ஓடிட்டே உள்ள போய் என்ன நடக்குதுங்க பாக்குறேன். அந்த ஸ்கிரீனை விலக்கி உள்ள ஓடுற. இது முன்னாடி மண்டிட்டு இருக்கும் அந்த யானையுடைய பேக் சைடு. சோ யானைக்கு அந்த ஆரம்பத்துல என்ன நடந்தது, அதனுடைய ரியாக்ஷன் என்ன, யானை கடைக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன இருக்கு, அடுத்து நடக்க போகுதுங்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த டைம் கரெக்டா சீக்வன்ஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம சிங்கள அவதாரம்லயும் பார்த்தோம், இங்கேயும் பார்க்கலாம். இந்த நிறைய கதைகள்ல இதை பார்க்க முடியும், அஜெண்டாவது அந்த டைம் சென்ஸ். அடுத்ததுலாம் ஆனா மேல இருந்து எப்படி பார்க்க, அவருடைய கால் ஒரு சுந்தர சார் பாதம், பாதம் தெரியும் உள்ள பாரு பேக் வியூ. சோ அந்த பாதம் அடுத்துலாம் மதம் குடிச்சு ஓடி வரதும் அது ஏற்படுத்தக்கூடிய கலைவரமும் அதனுடைய விளைவுகள் கீழே நடக்கக்கூடியது மேல நடக்கக்கூடியது எல்லாம் ஒண்ணு. அடுத்ததும் இப்ப அங்க இருக்கிறவங்க கீழே பாக்குறாங்க. இப்ப யானை நேர இங்க வந்தாச்சு, புத்தரை பாக்குறேன். புத்தரை பார்த்த உடனே சாந்தம் அடையுது, புத்தருடைய காலில் மண்டிட்டு வணங்குறது, புத்தர் யானைக்கு ஆசி வழங்குறார். இப்ப புத்தர் நார்மலா இருக்கிற எல்லாரோடவும் உயரம் ரொம்ப அதிகமா இருப்பார். அது புத்தருடைய அவர் எப்படி சொல்ல ஞானம் பெற்றவர் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக பெரிய உருவத்துல போட்டிருக்காங்க. இது நம்முடைய மரபுல ஒண்ணு. இப்போ மகாவிஷ்ணுவை போட்டுட்டு கீழே முனிவர்கள் அவங்களுடைய போடும்போது சிங்கலா போட்டிருப்பாங்க, மகாவிஷ்ணு பெருசா போட்டிருப்பாங்க, சிவனை பெரிய உருவமா போட்டிருப்பாங்க. யாரு ரொம்ப முக்கியமோ அவங்கள பெரிய உருவமா காட்டுறதும், சுத்தி இருக்கிறவங்களை கொஞ்சம் சின்னவங்களா காட்டணும் ஒரு வழக்கம் நம்மகிட்ட உண்டு. அப்போ புத்தருடைய உயரம் அதிகமா இருக்கும், புத்தருடைய ஆடை வெள்ளை. இந்த வெள்ளை தான் அங்க தேவதத்தன் போட்டுட்டு இருந்தது. ஆனா தேவதத்தனுடைய மனசு கருப்பு, சதித்திட்டக்கூடிய மனசு. புத்தருடைய மனசு ரொம்ப தூய்மையானது. சோ புத்தருக்கு பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் மந்த கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கோம் பெரும்பாலும். அவங்க எல்லாம் துறவுல பிராக்டிஸ்ல இருக்கிறாங்க. அந்த ராடெல்லாம் சப்போர்ட் குத்தப்படைய நிப்பாட்டிருக்கா. இப்படி இருந்ததுதான் அந்த ராடை எடுத்துட்டோம்னா அது கீழே வந்துடும். அப்போ ராடை ஒரு பக்கத்துல மட்டும் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் கை தூக்கி பாக்குற. அப்போ அந்த மெட்டீரியலுடைய ஸ்டிஃப்னஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெறும் துணி இல்லாது தார்பாலின் மாதிரி திக்கா இருக்கக்கூடிய மெட்டீரியல். இப்போ கும்பகோணம், தஞ்சாவூர், அதே நம்ம சவுத்துல போகக்கூடிய இடத்துல, நார்த்துல கூட சில இடத்துலலாம், அதாவது சிட்டி இல்லாம ஒரு மீடியமா இருக்கக்கூடிய வில்லேஜஸ் அல்லது அங்க இருக்கக்கூடிய சந்தைகள்ல பார்த்தோம்னா இந்த டார்பாலின் போட்டு வைக்கக்கூடிய கடைகள்லாம் இன்னும் பார்க்க முடியும். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்து இப்படியே தான் இருக்குங்க. சம்மர் டைத்துல ஃபுல்லாவே கூட கவர் பண்ணிருப்பாங்க, ரெண்டு கடைக்கும் நடுவில் இது போட்டுலாம் கவர் பண்ணிருப்பாங்க வெயில் இல்லாம இருக்கிறதுக்காக. இது ஃபுல்லா அந்த ராட்டு. இப்ப எல்லாருமே வணங்குறாங்க புத்தர், எல்லாருமே புத்தரை வணங்குறாங்க. அடுத்ததான் அந்த ஃபுல் இது ஓபன் ஆயிருக்கும். அடுத்ததான் ஃபைனல் புத்தர் காலுக்கு கீழே தாமரை இருக்கும். புத்தருடைய ஞானம் பெற்றவர் அப்படிங்கிற அடையாளம் காட்டுறதுக்காக புத்தர் காலு கீழே தாமரை என்னன்னா, இந்த பெயிண்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் தெரியும், இந்த பார்ட் கொஞ்சம் தெரியும். அந்த யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய போத மருந்து கொடுக்கக்கூடிய இடம் டோட்டலாவே டேமேஜ், டோட்டலாவே டேமேஜ். பட் அந்த குதிரை அதெல்லாம் அழிஞ்சிருந்தா நம்மளால இது கூட ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியுமான்னு தெரியாது. பட் இந்த குதிரை இருக்கிறதுனாலையும் அந்த யானை பாகனுடைய ஒரு பார்ட் நமக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த யானையினுடைய அவுட்லைன் அங்க இருக்கு. சோ அதை வச்சு நம்மளால அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும், நம்மள மைண்ட்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்ப யானை அடிபணிஞ்சிருக்கு, புத்தர் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ற. அடுத்ததான் அமராவதி ஸ்கல்ப்சர், நம்ம
மெட்ராஸ் மியூசியத்துல இந்த யானையுடைய போசம் நமக்கு வாட்ஸ்அப்ல வந்துருந்தது இல்லையா யானை அந்த யானையுடைய போசம் கிட்டத்தட்ட அப்படியே ஒன்னா இன்னும் அந்த யானையை பார்த்து இவர் ஸ்கல்ப்சர் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சோ யானையுடைய அப்வர்ட் பார்ட் அந்த டவுன்வர்ட் பார்ட் யானை தும்பிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இங்க பாருங்க ஒரு பெண் பயந்து போய் தன்னுடைய கணவனை கட்டிக்க முடியுது மேல இருக்கிறவங்க கவலையோட முடியுது அஜந்தா பெயிண்டிங்ல என்ன பார்த்தோமோ அது அத்தனையும் இங்க ஒரு 1.5 அடி டயாமீட்டர் உள்ள ஒரு பேனல்ல இருக்கு கண்டினியூஸ் சீனா இருக்கு அங்கேயாவது 1, 2, 3 நம்மளால பிரிக்க முடியும் இங்க அதுவே இல்ல இவங்க இங்கேயே இருப்பாங்க அங்கேயே இருப்பாங்க ரெண்டு இடத்துலயும் அவங்க பார்ட்டிசிபேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்போசிஷன் இத எப்படி சொல்றது ஜியோமெட்ரிக்கலா நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸாக்டா போய் உட்காந்துக்கோ சந்துரு சார் சொல்லி கேட்கணும் சந்துரு சார் சொல்லி மெட்ராஸ் கலெக்டர் பிரின்சிபலா இருக்கார் சந்துரு சார் சந்திரசேகரன் சந்துருன்னு சொல்லுவாங்க இத வந்து அதாவது எப்படி சொல்றது அவர் வாயால் அதை எத்தனை தடவை கேட்டாலும் சரிதான் ஒவ்வொரு தடவையும் அது புதுசா தான் அவ்வளவு நுணுக்கமா அதை அவர் டிராயிங் ட்ரேஸ் என்ன செய்வாங்க ட்ரேசிங் ஷீட்ல டிராயிங் பண்ணிட்டார் டிராயிங் பண்ணிட்டு இந்த டிராயிங் அப்படியே ரிவர்ஸ்ல காட்டுவார் ரிவர்ஸ்ல காமிச்சா படிப்படிஞ்சிட்டு இருந்த யானை சண்டை போட போற மாதிரியா அப்ப ரிவர்ஸ் இந்த பக்கம் வரும்போது எப்படி இருக்கு அப்போ அந்த கேரக்டர் எப்படி அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கு அந்த சீனோட அந்த காட்சியோட அங்க நடக்கக்கூடிய அந்த இன்சிடென்டோட அந்த கேரக்டர்ஸ் எவ்வளவு பொருந்தி போறது இது எல்லாம் இந்த அமராவதியில இருக்கும் அடுத்ததா இது கோலில ரெண்டு பார்த்தா இருக்கும் யானை அங்க கேள்வி வரக்குது இங்க யானை அடிக்கிட்டு கொடுத்தாரு சோ இதோட முடிஞ்சிருது இப்போ யோசிப்போம் ஒரு 4 வரி கதை அஜாத சத்ருவும் தேவதத்தனும் சதி திட்டம் தீட்டுறாங்க அரண்மனையில இருக்கிறவங்க பாக்குறாங்க யானைக்கு போத மருந்து கொடுத்து மதம் பிடிக்க வைக்கிறாங்க யானை தெருவுக்குள்ள ஓடி போறது யானை புத்தரை அடிபணியிறது புத்தர் ஆசீர்வாதம் பண்றார் அவ்வளவுதான் வார்த்தையா சொன்னாங்க மெயின் இது அவ்வளவுதான் பட் அதுல இருக்கக்கூடிய சதி திட்டம் தீட்டும் போது உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு யார் யாருக்கு எப்படி சொல்றாங்க அந்த உள்ள உங்களுக்கு அது ஒவ்வொரு பெயிண்டிங்லயும் அதனுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு அது இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஜெனுவினா ரியாக்ட் பண்ணும் இம்மிடியட் ரியாக்ஷன் கொடுக்கும் எந்த விதமான தயக்கமோ கள்ளங்கப்பமோ இல்லாத இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ண அந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்குது அது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கேரக்டரையும் தனித்தனியாவும் பார்க்கணும் அது பக்கத்துல இருக்கிறவங்களோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும் ஒருவேளை அந்த சீனுக்கு அது ரியாக்ஷன் இல்லாம வேற ஒரு பக்கம் திரும்பி இருந்தா அங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்கிறதுன்னு அர்த்தம் அங்க என்னன்னு நம்ம பார்க்கணும் நம்ம விஷுவல் அப்படியே ரீட் பண்ணிட முடியும் நமக்கு என்ன பேர் தெரியாம இருக்கலாம் தேவதத்துங்கிற பேரோ அஜாதசத்துங்கிற பேரோ தெரியாம இருக்கலாம் பேர் தெரியலன்னா கூட நம்மளால பேர் தெரியாமலே இந்த கதையை வந்து வாசிக்கணும் இப்ப நமக்கு ரெண்டு பேர் தான் தெரியும் அஜாதசத்துரும் தேவதத்துங்கிற பேர் தவிர இந்த கதையை வேற யார் பேருமே தெரியாது ஆனா ஒவ்வொருத்தரும் யாரு அவங்க என்ன செய்யறாங்க அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு ஒரு யானை ஓடி வரும்போது துள்ளி குதிச்சு எப்படி ஒரு ஆள் ஒரு திண்டு மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறான் எப்படி ஓடுறாங்க அது இதுல டிராயிங்ல அவ்வளவு தெளிவா தெரியல பெயிண்டிங்ல அவ்வளவு கிளியாரிட்டி இல்ல பட் அமராவதியில அது இருக்கு லைன் டிராயிங் எல்லாம் இல்ல ஒன்னாட்டி காமிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் இப்ப இத நம்ம அத காட்டோம் இல்ல எல்லாமே இல்ல கம்ப்ளீட் தெரிஞ்சு வரணும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வாங்க அது ஓம் மனோ ப்ரௌனிஷ் அந்த ஷெல்லா ஸ்லைடு என்ன பண்ணுவோமா கம்ப்ளீட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாத பல்லவ பெயிண்டிங் இன்னி வரைக்கும் 1000 வருஷம் பண்ணிருக்காங்க வேலை சொல்றது அந்த கோடு இன்னி வரைக்கும் போடல 1000 கோயில்
கோயில்ல பெயிண்டிங் அடிச்சிருக்கார், பிளாக் பெயிண்டிங்ஸ் இருக்கு, ரவிவர்மா பெயிண்டிங் யாரும் பிரபலமான பெயிண்டிங் எல்லாம் வரல. நான் பார்த்து கிட்டத்தட்ட குளோஸா வந்து சந்தோஷம் சொல்றேன். இந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே வேற உள்ள ட்ரேஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுல அவங்களுக்கு இன்னொரு டிஃபிகல்ட்டி உண்டு. இந்தியன் மெத்தட் ஆஃப் டிராயிங் என்னங்கிறது ஸ்கின்லாஃபுக்கோ வேற யாருக்குமோ தெரியாது. அவங்க போட்டோகிராஃப் பண்ணி போட்டோகிராஃபை தான் ட்ரேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இந்தியன் மெத்தடாலஜி என்ன, இந்த டிராயிங் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, இதனுடைய ப்ராக்டிசிங் மெத்தட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு புள்ளியா வச்சு வச்சு பண்ணியிருக்கிறாங்க. வேற இதே இது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சந்தூர் சார் அவங்களோட டீமோட ஒரு இது பண்ணியிருக்காரு. அது இதை விட நிறைய பெட்டராகவே இருக்கும். அப்ப அந்த அப்பர்ஸ் இன்னைக்கு கம்ப்யூட்டருடைய ஹெல்ப் எல்லாம் வந்தாச்சு, என்லார்ஜ் பண்ணி பார்க்க முடியும், எவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்தாலும் சரா அந்த லைனுடைய ஃப்ளோ வந்து அதுல பெட்டரா இருக்கும். அதுக்கு காரணம் சந்தூர் சாருக்கு இந்தியன் ஆர்ட்ல பத்தின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒண்ணு அவர் ஒரு ஆர்டிஸ்டும் கூட. ஸோ இந்த ரெண்டும் சேரும் போது அந்த லைனுடைய ஃப்ளோ வந்து அதுல பிரமாதமா வந்தது. பட் இது அப்படி கிடையாது, ரொம்ப ஏழியர் பீரியட். போட்டோகிராஃப்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃப்ஸ் நிறைய அழிஞ்சு போச்சு. எப்படி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, என்ன இருந்திருக்கும்னு யோசிக்கிறதே பெரிய கஷ்டம். இன்னைக்கு இவ்வளவு மெட்டீரியல் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுல இது இருக்கு இது இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் காலத்துல என்ன இருந்தது, அந்த அந்த இடத்துக்குள்ள போய் பாக்குறதுக்கு லைட்டே கிடையாது, கையில ஒரு டார்ச் லைட்டா ஏதோ ஒண்ணு வச்சுட்டுதான் பாக்கலாம். வேற என்ன இருந்தது, முதல் முதல்ல 1819 போய் பார்த்தவருக்கு எப்படி இருந்திருக்கு அந்த குகை, உள்ள ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு, உள்ள ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு. முடியாது பண்ணாங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு விடுதல் ஒரு 5 பேர் இருந்து செய்யக்கூடிய வேலை கூட கிடையாது. பெரிய டீம் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்திருக்கலாம். அவ்வளவு பெரிய டீம் இல்லாத அதை ஏன்னா உடஞ்சி எடுக்கணும் மலைய பார்த்து பார்த்து அவங்க பினிஷ் பண்ணிட்டே போயிருந்தாங்க. அந்த அளவு போய் பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு தூரம் பினிஷ் பண்ண, சில பார்த்து அப்படியே பினிஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுப்பாங்க, சில இடம் ஃபுல்லா பினிஷ்டா இருக்கும், அதுல இன்னொரு இடம் பினிஷ் பண்ணாம அப்படியே இருக்கும், டிராயிங்கோட அப்படியே இருக்கும், டிராயிங் இருக்கும், ஒரு லேயர் மட்டும் அந்த சிசிலிங் மட்டும் இருக்கும், ஒரு இடத்துல ஃபுல்லா பினிஷ் பண்ணி இருப்பாங்க. ஸோ இதை வந்து மாங்ஸ் தான் பண்ணாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. மாங்ஸுடைய சப்போர்ட் இருந்திருக்கலாம், பட் மாங்ஸ் தான் ட்ரெயின்டு மாங்ஸ் கூட இருந்திருக்கலாம், பெயிண்டிங் பண்ணக்கூடிய ட்ரெயின்டு மாங்ஸ், பட் மாங்ஸ் மட்டும்தான் இதை பண்ணினாங்களான்னு கேட்டால் எனக்கு உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா நீங்க கேட்ட அத்தனை கேட்டு இருக்கும் அப்படி எனக்கு அப்படியும் தோணல. அப்படின்னு தேவர் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், நீங்க எது கொடுத்தாலும் அவங்க செய்திருப்பாங்க. அப்படின்னு சொன்னோம்னா அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா புத்திஸ்டுக்கு தனி டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட், ஜெயினிசத்துக்கு தனி டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட், சைவத்துக்கு தனி டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட், வைஷ்ணவத்துக்கு தனி டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட், சாக்தத்துக்கு தனி டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட். அப்ப சூரியன் கோயில கட்டவங்க எல்லாம் சூரியன் இதை ஃபாலோ பண்ணவங்க நம்ம சொல்ல முடியுமா? No point in going all these people somewhere together if we are not having the knowledge. And if we do not have that mind, I don't think they would have considered. Yes. இப்போ நான் புத்திஸ்ட் இல்ல. இப்போ கதையை என்னால் ரீட் பண்ண முடியுது இல்லையா? வந்த பிரிட்டிஷார் யாருமே புத்திஸ்ட் கிடையாது, அவங்களால ரீட் பண்ண முடியுது. ஸோ எனிபடி கேன் ரீட் த ஸ்டோரி. கதையை சொன்னோம்னா அந்த கதையை உள்வாங்கி அந்த கதைக்கான டெபிக்ஷனை கொடுக்க முடியும். அதுக்கு வந்து அவங்க புத்திஸ்டா தான் இருக்கணும்ங்கிற அர்த்தம் கட்டாயம் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது, நேரேஷன் ஸ்கில் இருக்குது, ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். Why should you go all the way to that place? Like speculation. The pillars that we saw, that was the solution. We have some palaces and all that from those days,
Do we have those blue color pillars? அது ஆப்கானிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பேலஸ்ல அந்த ப்ளூ கலர் பில்லர்ஸ் கட்டணும்னு இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம். நமக்கு அப்படியான பேலஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல. இருந்திருக்கும். அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் தான் இம்போர்ட்டட் அப்படிங்கறது. ஆமா. ஆமா. அது மட்டும் தான் இம்போர்ட்டட் கலர். பாக்கி எல்லாமே அங்க லோக்கல்ல கிடைக்கக்கூடிய கலர். இன்னைக்கு அந்த கலர் எல்லாம் அங்க கிடைக்கும். அங்க லோக்கல்ல இருக்கிற அந்த மினரல்ஸ் தான். ஓகே நான் இப்போ வச்சுக்குவேன் யார் வேணா பண்ணிருக்கட்டும் புத்திஸ்டா இருக்கட்டும் இல்ல ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அல்லது ட்ரெயின்டு மான்ஸா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்களுடைய ஸ்கில் அல்லது அவங்களுடைய விஷுவல் சென்ஸ் அல்லது அவங்களுடைய எஸ்தெட்டிக் சென்ஸ் அது கம்பேர் பண்றதுக்கு வேற அப்படின்னு சொல்லலாம் யாரா வேணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அது எந்த என்ன சொல்றது எப்படி வேணா இருக்கணும் முன்னாடி உள்ளது அழியாம என்ன இருக்குன்னா அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகி வரதுக்கான ஒரு டைம் இருக்கும் ஓவர் நைட் அப்படி ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க இது பண்ணிருக்க போறது ஒரு 7th century 8th century வரைக்கும் அங்க இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அங்க யாரும் போன மாதிரி தெரியல கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸா அது யாருமே அங்க பெரிய அளவுல போல Almost as though somebody had drawn Ellarayum when you see that it's so many characters அது நீங்க சொல்லக்கூடிய உண்மைதான் நீங்க சொல்லக்கூடிய உண்மைதான் அது எல்லாமே வந்து நாயக்கர் பீரியடு விஜயநகரம் நாயக்கர் பீரியடுக்கு பிறகு உள்ள பெயிண்டிங் எல்லாமே அந்த மொனாட்டனஸ் ஓரளவுக்கு இருக்கும் ஒரே மாதிரி வரிசையாவே நடந்து போறது அது எல்லாம் அதுல இருக்கும் அதுல இருக்கும் இதுலயே இந்த 2nd century பிசி சொல்ல ரெட்டினியூ வந்த இது அதுல பார்த்தாலே நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் ரொம்ப பிடிக்கும் இப்ப இது ரெண்டு நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள அமராவதி பேனல்ல நாகார்ஜுன கொண்டால இருக்கிறத சாஞ்சியில எல்லா இடத்துலயுமே நம்ம இதனுடைய ட்ரேசஸ் வந்து பார்க்கணும் பட் பாருட்ல அப்படி இருக்காது பாருட்ல கொஞ்சம் ஒரு 2D இது இருக்கும் இந்த நேரேஷன் இவ்வளவு இதா இருக்க பட் அதுக்கு அடுத்து வந்து சாஞ்சி அமராவதி நாகார்ஜுன கொண்டா இங்க எல்லாத்துலயும் பார்க்க முடியும் இப்ப பல்லவர்கள் வந்துட்டாலே நமக்கு அஜந்தாவுக்கு அப்புறம் தான் நமக்கு பல்லவர்கள் போறோம் ஏன்னா கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்துல தானே அந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நமக்கு மகேந்திர பல்லவன் இருக்காரு சோ அதனால அது நமக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கும் அதுக்கு முன்னாடி நமக்கு அமராவதியில இருக்கும் விஜயநகரத்துக்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி அந்த மொராட்டாஸ் வரிசையா அப்படியே அடுக்கிற மாதிரி இருக்கும் சீட்டு கட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு வரிசை அப்படியே ஒரே மாதிரியா இருக்கும் ஆமா ஸ்டிஃபா இருக்கும் ரொம்ப சிம்பிள் அந்த ஒன்னு சொல்ற பாடி மூவ்மெண்ட் இருக்காது ஸ்டிஃபா அப்படியே அட்டென்ஷன்லயே நின்றுட்டு இருப்பாங்க எல்லாரும் கையில வாழ் குடிச்சாங்கன்னா அப்படியே நிற்பாங்க அதே மாதிரி 10 உருவம் இருக்கும் வரிசையா அஜந்தாவிலேயே இதே மாதிரியான இமேஜஸ் லேட்டர் பீரியட்ல பார்க்க முடியும் பின்னாடி ஒரு 7th century பெயிண்டிங் 6th century எண்டுடைய பெயிண்டிங் பிகினிங்ல அந்த 1000 புத்தர்கள் இருக்குது அந்த மாதிரியான இமேஜ்ல பார்த்தா ஒரே மாதிரி தான் ஆமா நீங்க சொல்றது வந்து இது 2nd century பிசில உள்ள சொல்றா டென்த் கேர்ல அதுல அது பெட்டரா இருக்கும் நாங்க சொல்றது வந்து பின்னாடி 2nd cave ரெண்டாவது நம்பர் கேவ்ல இருக்கும் இதுவும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாக்குற மாதிரி இருக்கும் இந்த பெயிண்டிங்ல என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனை மாரா விஜயான்னு சொல்லுவாங்க அதாவது புத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது மாறன் வந்து புத்தரை ஏமாத்துறதுக்கு அல்லது தவத்தை கலைக்கிறதுக்கு செய்யக்கூடிய அமைச்சர் அதுல சில
பெண் உருவங்கள் இருக்கும். சிவகாமியின் சபதத்துல அந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாம் எடுத்து மணியம் டிராயிங் பண்ணுங்க. அதுக்கு நெருக்கமா உள்ள அந்த அஜந்தாவுக்கு நிறைய இமேஜஸ் மணியம் தன்னுடைய இல்லஸ்ட்ரேஷன்ல பயன்படுத்திருக்க சிவகாமியின் சபதத்துல நிறைய இருக்கும். அதே மாதிரி பொன்னியின் செல்வன் வரும்போது ஏழை சோழன் இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ப்சர்னுடைய சாயல்கள் நிறைய இதுல இருக்கும். பொன்னியின் செல்வனுடைய இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கும். பொன்னியின் இல்லஸ்ட்ரேஷன் ஆனந்த விகடன் சமீபத்தில் அஞ்சு வாலி வித் மணியம்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் பப்ளிஷ் பண்ணாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி. மணியம் டிராயிங் இருக்கா? அது அவங்க ரீபிரிண்ட் கூட பண்ணி கொடுத்தாங்க. அந்த இது ஒண்ணு சிவகாமியின் சபதம் அப்படி வரல நினைக்கிறேன். சோ இதுதான் நமக்கு சப்ஜிகேஷன் ஆஃப் நல்ல பௌத்த மதத்துல இருக்கு, நம்ம இந்து மதத்துல இருக்கு, ஜைனத்துல இருக்கு, சிலப்பதிகாரத்துல வருது. சோ நிறைய இடத்துல அது சிபி சக்கரத்தினுடைய கதை வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான். நம்ம டைரக்டாவே கதைக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆமா முதல்ல ஒரு பத்து படங்கள் வந்து சும்மா நான் ஜென்ரல் வேற ஒரு இடத்துல பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக தயார் பண்ணிருந்தேன். அவங்களுக்கு அஜந்தா பத்தி எந்த விதமான இன்ட்ரோடக்ஷன் கிடையாதுனால ஃபர்ஸ்ட் அந்த இமேஜஸ் அஜந்தா எப்படி இருக்கு என்னங்கிறது அதை மட்டும் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். ஒரு கலர் வேர்ல்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை சுத்தி அப்படி எப்படி சொல்றது அது என்ன படம் பாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சின்னு ஒரு படம் ஒண்ணு நல்லா பாத்துருக்கேன் பார்த்தேன். அது நின்று இருக்கும்போது அனிமேஷன்ல காட்டுறாங்க இந்த பில்டிங் அப்படியே இங்கிருந்து அங்க நகர்ந்து போகுது, அங்கே இருந்து இங்க நகர்ந்து போகுது, உள்ள போகுது, ஓடி வருது வருது. ரொம்ப அது அனிமேஷன் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எங்கதான் இப்படியே நின்றுட்டே இருக்கும்போது இந்த பெயிண்டிங் எல்லாம் எப்படி முன்னையும் பின்னி மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிக்கிற இடம் தவிர மொத்தமும் பெயிண்டிங். இந்த இடத்துல அந்த பெயிண்டிங் என்ட்ரன்ஸ் உள்ள வந்த உடனே உள்ள நுழைஞ்சு லெப்ட்ல திரும்ப உடனே மேல தான் சிபி சக்கரவர்த்தியினுடைய ஈஸியா இருக்குனால அவுட்லைன் பண்ணுங்க. சிபி சக்கரவர்த்தி ஒரு என்ன சொல்ற ரொம்ப நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசன், மக்களுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய அரசன், இறை பக்தியோட இருக்கக்கூடியவன், நேர்மையானவன், நல்லவன், ரொம்ப பெனவலன்ட். இப்ப எல்லாம் என்னெல்லாம் குட் குவாலிட்டிஸ் ஒரு அரசனுக்கு உண்டு அத்தனை குட் குவாலிட்டிஸோடவும் அந்த அரசன் சிபி சக்கரவர்த்தி ஆண்டுட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு அரண்மனை தோட்டத்துல ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புறா ஒன்று பறந்து அவர் மடிமேல வந்து உட்கார்றது. பயந்து போயிருக்கு அந்த புறா. என்ன ஏதுன்னு இவர் பாக்குறதுக்குள்ள ஒரு கழுகு ஒண்ணு முன்னாடி வருது. முன்னாடி வந்து இந்த புறாவை நான் விரட்டின்னு வந்திருக்கேன், இந்த புறா எனக்கு இறையா தரணும், நான் துரத்து வந்திருக்கேன், என்னுடைய சாப்பாடு அது அப்படின்னு கேட்டு இல்லை கொடுக்க முடியாது, அதுக்கான காரணங்கள், அதுக்கான வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கு, அது எல்லாமே நமக்கு தெரியும். தென் சரி அப்ப என்னதான் வேணும் கிடைச்சா சதைக்கு சதை, அவ்வளவுதான் சதைக்கு சதை. இந்த புறா என்ன இடம் இருக்கோ அந்த இடைக்கு எனக்கு சதை கொடுத்துட்டா நான் போயிடுறேன். அப்போ சரி ஒரு ஆடை கொடுத்துருவோங்க, இது ரொம்ப நல்லா இருக்குத, புறா கொடுக்க மாட்டேன் நான் ஆடை கொள்ளுவியா, இது நியாயமாண்ணா, வேற வழியே இல்லை அரசனுக்கு. சிபி சக்கரவர்த்திக்கு தன்னுடைய சதையை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு புஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு தராசை கொண்டு சொல்லி அந்த இடத்துல தராசை வச்சு தன்னுடைய தொடையிலிருந்து சதையை அறுத்து வைக்கிறார், சமமாகல. இந்த தொடையிலிருந்து அறுத்து வைக்கிறார், சமமாகல. மார்பிலிருந்து அறுத்து வைக்கிறார், சமமாகல. இதை எல்லாத்தையும்
சுத்தி அரசருடைய பரிவாரங்கள் மந்திரிகள் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த அரசர் வெட்டி வெட்டி வைக்கிறார் பாக்குறாரு ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணு முடியல சிபி சக்கரவர்த்தியை தராசுல ஏறி உட்கார தராசு சமமா சோ புறாவும் கழுகுமா வந்தது யமனும் இந்திரனும் சோ இவருடைய நல்ல ஆசை என்ன இவருடைய நல்ல நோக்கம் என்னங்கிறதெல்லாம் உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் வந்தவனு சொல்லக்கூடியதான் அந்த கதை முக்கியம் இப்ப இந்த இடத்துல அந்த கதை அடுத்து இப்போ இந்த கதை ரெண்டு பார்ட்டா மண்டபம் தெரியும் உங்களுக்கு சிபி சக்கரவர்த்தி இங்க உட்கார்ந்துருக்க ஒரு மண்டபத்துல அவருக்கு பக்கத்துல இன்னொரு மண்டபம் அது பக்கத்துல தோட்டம் இப்ப கதை மண்டபம் மண்டபத்துக்கு இந்த பக்கம் மண்டபத்துக்கு அந்த பக்கம் மண்டபத்துக்கு இந்த பக்கத்துல புறாவு மடியில வச்சிருந்து கழுகோடு நடத்தக்கூடிய வாக்குவாதம் அந்த பக்கத்துல தன்னுடைய தசையை அறுத்து தராசுல வைக்கக்கூடியதும் அதை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கக்கூடியதுமான காட்சி இதுல மண்டபம் இருக்கியா கிட்டத்தட்ட மண்டபத்தினுடைய எத்தனை படிக்கு இருக்கு எவ்வளவு உயர மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தை இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்கேல் வச்சு நம்மளால ஈஸியா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியுங்கிற அளவுக்கு துல்லியமா இருக்கும் மண்டபம் அந்த இடம் வரும்போது நான் சொல்லலாம் அடுத்துதான் இப்போ அடுத்துதான் ரெண்டா பிரிச்சலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அடுத்துவாங்க அதை இந்த பக்கத்துல உள்ளவங்க பார்த்தாலே தெரியும் எல்லாரும் உள்ள பார்த்துட்டே இருப்பாங்க இந்த பக்கத்துல அரசர் இங்க இருக்காரு தூணுக்கு அந்த பக்கத்துல எல்லாரும் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கதையை ரெண்டா பிரிக்கிறதுக்கு அந்த பில்லரை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்துறான் இது அஜந்தாவில் நிறைய பெயிண்டிங்ல பயன்படுத்தியிருப்பாங்க மகாஜனக ஜாதகத்துல வேற வேற கதைகள்ல பில்லர் வரக்கூடிய இடங்கள் அங்க ஸ்கிரீன் இருந்தா அந்த மாதிரி அந்த இடம் பிரிச்சு காட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் பிரிச்சு பிரிச்சு காட்டுறாங்க அந்த பக்கம் போகும் அடுத்ததான் அதனுடைய கலர் இமேஜ் சரியா இப்போ கடைசிதான் அரசர் இங்க இருக்க நமக்கு தெரியவே இல்லை இல்லையா இது மண்டபம் இங்க எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க இப்ப இந்த கலர் இமேஜ்ல எதுவுமே தெரியல நாங்க டிராயிங்ல பார்த்துட்டு மறுபடியும் பின்னாடி பின்னாடி முதல் முதல் அரசர் மடியில புறா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல ஆனா அரசருடைய கை பார்க்கலாம் அரசர் எப்படி உட்கார்ந்துருக்கா பாருங்க சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்க சரியா தலையை லேசா சரிச்சு பிக்கல பாக்குறார் இங்க பாக்குறாரு அரசர் தலையை சரிச்சு தன்னுடைய வலது மடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய புறாவை பாக்குறார் அந்த தலையுடைய சன்மான் அரசர் ஸ்டிஃபா உட்கார்ல தளர்வா உட்கார்ந்துருக்கார் ஒரு அரசர் தோரணையோட இல்ல கொஞ்சம் தளர்வா உட்கார்ந்துருக்காரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்காரு இப்போ இங்க ஒரு பெண்ணை இங்க ரெண்டு உருவா இங்க ரெண்டு உருவா இங்க ரெண்டு உருவா இங்க இங்க கீழே எல்லாம் உருவாங்க இது இந்த இப்போ காட்சியை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் அரசர் உட்கார்ந்துருக்காரு சிபி சக்கரவர்த்தி திடீர்னு ஒரு புறா ஒண்ணு பரபடன்னு ரெக்கை அடிச்சு மடியில் வந்து உட்கார்ந்தோம்னா சுத்தி இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் என்ன திடீர்னு ஒரு பறவை ஒண்ணு வருது அப்படின்னு உள்ள எட்டி பார்ப்பாங்க இல்லையா இங்க பாருங்க ரெண்டு பேரும் பறவை வந்து உள்ள பாக்குறாங்க உள்ள பாக்குறாங்க இந்த பெண் உடம்பு இந்த டைரக்ஷன்ல அரசருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு தலை உள்ள திரும்பி பாக்குது அப்போ அரசர் ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காரு இவ போயிட்டு இருக்கா புறா படபடன்னு ரெக்கை அடிச்சுன்னு வர சத்தம் கேட்ட உடனே தலைய உள்ள திருப்பி பாக்குறாரு அவ உடம்பு அரசருக்கு எதிர் திசையில போயிட்டு இருக்கு அப்ப அந்த பக்கம் போயிட்டு இருந்திருக்கலாம் ஏதோ சத்தம் கேட்ட உள்ள திரும்புறான் சத்தம் நான் அப்படி நடந்துட்டு இருக்கேன் இங்க ஒரு சத்தம் கேட்ட அப்படி டக்குனு தலையை மட்டும் திருப்போம் இல்லையா தலையை மட்டும் உள்ள திருப்பாங்க இப்போ இந்த பெண் எங்க பாக்குறான் இவன் உள்ள பாக்குறான் இந்த பெண் சத்தம் கேட்டு உள்ள பாக்குறான் அப்ப இந்த பெண் ஏன் உள்ள பாக்குறா இங்க பாக்குறா அது ஒரு கேள்வி மனசுல வச்சுக்கான் இங்க ரெண்டு பேர் இங்க ரெண்டு பேர் பாக்குறான் பறவை வந்த உடனே இந்த பெண் படபடப்புல தன் பக்கத்துல இருக்கக்கூடிய கணவனை நோக்கி நெருங்கி போறான் திடீர்னு பறவை உள்ள வரும் இப்ப இந்த பறவை இங்க இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல உள்ள வந்து உட்கார்ந்துருக்கு உட்கார்ந்துங்க அரசருடைய சிம்மாசனம் எல்லாருக்கும் இந்த கலர் இமேஜ்ல வரும்போது அந்த ஆர்னமெண்ட்ஸ் டெக்கரேஷன்ஸ் தெளிவா தெரியும் டிராயிங்ல அவ்வளவு தெளிவா தெரியல இப்ப இந்த பெண் எங்க பாக்குறா தெரியுமா
ஒரு புறா ஒண்ணு பறந்து வருது படபடப்பு. எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும் பொழுதும் அந்த நேரத்துல கூட இந்த சூழ்நிலை எதையுமே கவனத்துல எடுத்துக்காம இவங்க ரெண்டு பேர் இங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து. இது சாதாரணமா இன்னைக்கு நடக்கக்கூடியதுதான். எங்க எது வேணா நடக்கட்டும், எங்க எது வேணா நடக்கட்டும், அந்த சூழ்நிலை அதாவது அவங்களுடைய கவனம் வேற ஒண்ணா இருக்கு, அவங்களுடைய எண்ணம் வேற ஒண்ணா இருக்கு, அவங்களுடைய வேலையில அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கு, அல்லது அந்த அட்மாஸ்பியர்ல அவங்களுடைய அட்டென்ஷன் என்ன பாக்குறாங்க, அவங்க அட்மாஸ்பியர்ல ஒட்டவே இல்லை, அவங்க தனியா விலகி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க புறா உட்கார்ந்து இருந்து இதெல்லாம் நடக்கும்போது இவங்கெல்லாம் சிபி சக்கரவர்த்த பரிசு வாங்கிட்டு வெளியில் நடந்து போறவங்க, பரிசு வாங்கிட்டு நடந்து போறவங்க. இப்ப இந்த சத்தம் கேட்டு இங்க ஒருத்தர் கை கண்டிருக்காங்க, அங்க ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா, இது மண்டபம், மேல உட்கார்ந்துக்கிறாங்க இவங்க பரிசு வாங்கிட்டு கீழே கையில பரிசு பொருள்கள்லாம் இருக்கு. மனைவிக்கான அல்லது தன்னுடைய பெண்ணுக்கான பூ பறிச்சிட்டு இருக்கான், அவன் தோல்ல சாஞ்சு நிக்கிறார். இங்க நடக்கக்கூடிய எதுவுமே இவங்களையும் பாதிக்கிற. அப்போ ஒரு அட்மாஸ்பியர்ல அரசன் யாரு, அரசனுக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு, மந்திரி என்னவா இருக்க, பக்கத்துடைய பணிப்பெண்கள் சேவகர்கள் என்னவா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள யார் யாரெல்லாம் அட்டன்டிவா இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அட்டன்டிவா இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இப்படி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இதே மாதிரி இந்த சங்கபால ஜாதகம் இருக்கு, அதுல இதே மாதிரி ஒரு உருவா இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அது இருக்கும், அந்த இடத்துல அட்டன்டிவ். நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல பாக்கலாம, பையங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அல்லது ஒரு உபன்யாசம் நடக்கும்போது, அல்லது ஒரு கச்சேரி நடக்கும்போது, கச்சேரியில இன்வால்வ் ஆகி உட்கார்ந்துருக்கவங்களும் இருப்பாங்க, அல்ல இன்வால்வ் ஆகாம வேற ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாம பேசுறவங்க இருப்பாங்க பக்கத்துல. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய. பட் இப்போ இத போடாம விட்டுருந்தா அந்த கதைக்கு ஒண்ணு நமக்கு லாஸ் கிடையாது. ஆனா அது இருக்கிறதுனாலதான் அந்த கதை சுவாரஸ்யமா இருக்கு, அந்த கதை சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப மறுபடி தில்லானா மோகனாம்பாள்ல ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் இருக்கிறது. மறைந்திருந்தே பார்க்கும் பாட்டு பத்மினி ஆடிட்டு இருப்பான், சிவாஜி கணேசனுக்கு தெரியாம டி எஸ் பாலையா வந்திருப்பார், டி எஸ் பாலையாவுக்கு பக்கத்துலதான் சிவாஜி கணேசன் இருப்பார். அங்க வாசிலே இருந்த டி எஸ் பாலையாவுக்கு தமிழ் வித்வான் இல்லையா, அடக்க முடியாது. அந்த தாளத்துல பக்கத்துல இருக்கிற பொண்ணு தலையில தாளம், சரி அதை வைக்கிறேன், அது காட்சி இல்லைன்னா என்ன, டி எஸ் பாலைய கச்சேரி ரசிக்கிறதா மட்டும் வச்சிருந்துருக்கலாம்ல, தன் கையில தாளம் போடுற மாதிரி வச்சிருந்துருக்கலாமா, இல்ல. அப்போ அவருடைய ரசனை என்னவா இருக்கு, அந்த தொழில அவருடைய ஈடுபாடு என்னவா இருக்கு, அந்த காட்சி அங்க இல்லைன்னா கூட திருநாமகன் அந்த பாட்டுக்கோ கதைக்கோ எந்த சிவாஜி கணேசன் மட்டும் காமிச்சிருந்திருக்கலாம், சிவாஜி கணேசன் பாக்குறத மட்டும் வச்சிருந்திருக்கலாம், சிவாஜி கணேசனுக்கு பத்மினிக்குமான உறவு மட்டும் வச்சிருந்திருக்கலாம், அப்படி இல்ல. டி எஸ் பாலையா யாரு, டி எஸ் பாலையாவுக்கு அந்த இடத்துல என்ன ரோல் இருக்கு, டி எஸ் பாலையாவுடைய தொழில் நேர்த்தி என்ன, அவருக்கு இசையில எவ்வளவு ஈடுபாடு இருக்கு, அவர் அறியாம வாசிக்கிறார், வாசிக்காம இருக்க முடியாது அந்த இடத்துல, அதுதான். அத மாதிரிதான் இப்ப இந்த கேரக்டர் இல்லைங்கிறதுனால அந்த கதைக்கு ஒரு குறையும் கிடையாது, ஆனா இருக்கிறதுனால அந்த கதை எவ்வளவு எலிவேட் ஆகுது, அந்த அட்மாஸ்பியர் எவ்வளவு லைவ்லி ஆகும், அதுதான். இப்போ இங்க இருக்கீங்க, இப்போ இதுல படிக்கிட்டு பாருங்க, ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு படிக்கட்டுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படிக்கட்டு இன்னைக்கு நம்ம கட்டும் போது ஒரு ஒன்பது இன்ச்சு உயரம் வைக்கிறோம், பெருக்காப்ஸ் அன்னைக்கு ஒரு அடி உயரம் இருக்கலாம், அப்ப எல்லாம் சேர்த்து இந்த மண்டபம் ஒரு பத்துல இருந்து பதினோரு அடி உயரம். இதுல இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்ஸ், அந்த கார்னர் தாராசுரம் கோயில்ல அது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, இதே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேரியேஷன்ஸ், இது அப்படியே டிட்டவா இருக்குன்னு யோசிக்க, இதனுடைய வேரியேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ், அந்த கர்வுல அந்த கார்னர்ல, அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம். இப்போ இந்த மண்டபத்தினுடைய உயரம் எவ்வளவு, இதனுடைய உயரம் எவ்வளவு, எல்லாம் இருக்கும். ஆனா அரசர் எல்லார விடவும் பெரிய உருவமா இருக்கார், அப்பதான் அந்த ஸ்டேஜ காட்ட முடியும். சிபி சக்கரவர்த்தி அரசர் காட்டுறதுக்காக அரசர் மட்டும் உண்டா பெரிய உருவத்தில் இருப்பார். இந்த இடத்துல ஒரு புள்ள உருவா இருக்கும்,
கூவம் அவன் கையை ஒரு கேட்டு வச்சிருக்கான். புள்ள உருவம் அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம், அன்னைக்கு அரசவைகள்ல இந்த புள்ள உருவங்களை குள்ளர்களை உயரம் குறைந்தவர்களை பணியமர்த்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தான். அந்த சங்கபாலஜாயம் தான் மறுபடி மறுபடியும் எனக்கு அந்த புள்ள உருவத்துக்கு ரெஃபரன்ஸ் பாட்டுல வரும். அந்த பாட்டுல பல்ல கூட்டி ஆமா அந்த பல்ல கூட்டி இறங்கும் போது அந்த உருவம் இவங்க பரிசு வாங்கிட்டு கீழே இறங்கி இருக்கிறாங்க. இங்க ஒருத்தர் இறங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க சில பேர் முன்னாடி குழந்தைகள் அதை இங்க ஒருத்தர் சத்தம் போட்டு அடக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாழையினுடைய உருவம் இருக்கும். அந்த படிக்கட்டுல படிக்கட்டுல யாழையினுடைய உருவம் இருக்கும். மொத்த காட்சி இல்ல கலர் இமேஜ் பாருங்க. அடுத்து இந்த டிசைன்ஸ் அடுத்தல இன்னும் கிளியர் ஆகும். அடுத்து ஒண்ணுமே தெளிவா தெரியல இல்லையா. இந்த தூண் இந்த இடத்துல புள்ள வருவான். இங்க இருக்கக்கூடிய உருவங்கள் பெண்கள் எல்லாரும் இங்க அடுத்து இப்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அடுத்துதான் ரெண்டு பார்த்தா கதை இந்த பக்கமும் இந்த பக்கமா மூவ் ஆகும். அப்ப என்ன புரிஞ்சுக்க முடியும்னா இந்த இடத்துல அரசர் இருக்க புறா மடியில் வந்து உட்காருது. அந்த பாதங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தசையை அறுத்து கொடுக்கறதுன்னு சொன்ன உடனே அரசர் இந்த படியவே இறங்கி வந்திருக்கா இல்ல அந்த பக்கமா இறங்கி அந்த பக்கம் போயிருந்திருக்கும். அவருடைய பார்வையை கூட நம்மளால ஓரளவுக்கு ட்ரேஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்கிறதா இருந்தா அல்லது ஒரு அனிமேஷனா எடுக்கிறதா இருந்தா நம்மளால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே செஞ்சிட முடியும். 3 டைமென்ஷன்ஸ் தான். அடுத்துதான் அந்த டிராயிங் என்லார்ஜ் பண்ணும் போது டிஸ்ட்ராக்ட் ஆகுது ரொம்ப. ஏன்னா அது A4 சைஸ்ல இருக்கு. ஏற்கனவே அது இதுல இருந்து வந்து இந்த ஸ்கேன் பண்றதுனால வரது அடுத்துதான் அரசர் வாய் விட்டு சிரிக்கிறார். பல்லு தெரியும். இந்த கார்னர் வரைக்கும் அவருடைய முத்து மாலை இந்த ஆணு இந்த பெண்ணை இவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் அங்க இருக்கக்கூடிய பெண்ணை அரசர் உட்கார்ந்து இருக்க சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் அரசருடைய கிரீடத்துல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் அவ்வளவு ஜுவல்லரி அண்ட் டெக்கரேஷன் ஒண்ணு ஒண்ணு அத தெரியும். இந்த பில்லர் அடுத்ததான் அதுல பாருங்க அந்த பல் வரிசை என்னன்னா இங்க இவ்வளவு பார்த்துட்டு போய் அங்க போய் ஐடென்டிஃபை பண்றதுக்கே நமக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். நம்ம பார்த்துட்டு போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். சோ அந்த தலையவர் எப்படி இருக்க சாஞ்சி உட்காந்துருக்க ஒரு ஸ்டிஃபா அரச தோரணையில அதிகாரத்துல இல்ல அவர் அதிகாரத்துல அன்போட இருக்கார். அவர் ஒரு எப்படி சொல்றது ஒரு பறவையின் பேர்லையும் அவரால் அன்பு செலுத்த முடியும். இப்ப கண்ணப்ப நாயனார் கல்லு மேல அன்பு செலுத்தினார் இல்லையா அத மாதிரி ஒரு பறவையின் மேலேயும் அன்பு செலுத்த முடியும். அப்ப தேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்ததுங்கிறது வந்து எப்பயே பொய்யா இருக்கணும். அது 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 ஒரு உணர்வு. நம்ம வீட்டுல ஒரு பெட் இருந்தா நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம். இப்ப முன்ன பின்ன தெரியாத ஒரு பறவை வந்தா கூட நம்ம தண்ணி வைக்க மாட்டோமா. நம்ம வீட்டுல புறாவுக்கு தண்ணி வைக்கிறோம் குருவிக்கு சாப்பாடு வைக்கிறோம் காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறோம் நமக்கே எப்படி இருக்கு. அப்ப அவ்வளவு நற்குணங்கள் இருந்த ஒரு அரசன் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காரு. அடுத்து சாமரம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த பூ
மட்டும் நம்ம பார்க்கலாம், அவங்கவுங்க கண்ணுக்கு எது தெரியுதோ அதுவே நமக்கு அடுத்த இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போய். இந்த கை விரல் இருக்கிறவங்க ஒரு விரல் ஆள் காட்டி மட்டும் பிரிஞ்சு இப்படி கண்ணத்துல கழிக்கணும், ஒரு விரல் மட்டும் பிரிஞ்சு அந்த ஒரு விரல் இப்படிதான் வச்சிருந்தாதான் என்ன இல்ல அப்படி வைக்க மாட்டோம் நம்ம, நம்ம இயல்பு அது கிடையாது, நம்ம இயல்பு அப்படி கிடையாது, நம்ம அப்படிதான் வச்சிருப்போம். கண்ணத்துல கை வச்சு இப்படி வைக்கிறத விட ஒரு கண்ணை ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை இப்படிதான் வச்சிருப்போம். வெளியில பாக்குறான் கையில தான் அந்த சாமரத்தை பிடிச்சிருக்கிறார், அவ்வளவு லைட்டா பிடிச்சிருக்காரு, ரொம்ப லைட்டா அந்த கையில இருக்கு சாமரத்தை. எத்தனை இதுவரைக்கும் நம்ம எத்தனை போஸ்ட் பார்த்தோம், செந்தரால எத்தனை போஸ்ட் பார்த்துருக்கோம், நலகிரியில எத்தனை போஸ்ட் பார்த்துருக்கோம், இதுல எத்தனை பாக்குறோம், இப்படி அஜந்தாவில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணோம்னா நூற்றுக்கணக்கான வெரைட்டி பார்த்த முடியும். சில இமேஜஸ்ல ரெப்படிஷன் இருக்கும், பட் அந்த ரெப்படிஷன் இருந்தா கூட அதுல ஏதோ ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் அவங்க அதில் வச்சிருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதுல மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அடுத்ததுதான் கழுகு பார்க்கல, கழுகு அங்க எங்க இருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, கழுகு இருந்திருக்கலாம் இல்ல போடா முட்டாரா இல்ல வேண்டான்னு தர இருந்திருக்கும் பட் அங்க பாக்கல. ஆனா அது இல்லாமலே அந்த இடத்துல கழுகு இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்களோ அத்தனை பேரும் அது அத்தனை ரியாக்ஷனையும் நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துல அந்த கேரக்டர் ஒவ்வொன்றும் எப்படி எப்படி பண்ணி அடுத்துவான் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அடுத்துவான் அந்த பட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அடுத்துவான் இந்த பெண்ணினுடைய கை உள்ளங்க கையில நம்ம ரோஜா போய் எப்படி பிடிப்போம், ஒரு ஒரு தாமரை பூ தண்டு நம்ம எப்படி பிடிச்சிருப்போம், லைட்டா அந்த பெண் இங்க ஒரு கிரான் கண்ணத்துல ஒரு விரல மட்டும் பிடிச்ச இந்த விரல் இல்லையா, இந்த விரல் பாருங்க இங்கேருந்து வரும், இந்த லைன் இங்க வந்து இங்க வந்து இங்க போய் சுட்டு வரும், சுட்டு வரலுடைய நகம் நகம் மேல போயிட்டு உள்ள வந்து இந்த எட்ஜ் தொடாது நடுவில் நின்றோம், ஒருவேளை இந்த லைனை கொண்டு இந்த எட்ஜ்ல டச் பண்ணார்னா டிராயிங் அவுட் ஃபிளாட் ஆயிடும். ஆனா அப்படி இல்லை, கரெக்டா கொண்டு வந்தது அந்த இடத்துல. அப்படி இருக்கிறதுனாலதான் லைன் டிராயிங்ல அவங்களால த்ரீ டைமென்ஷனல் குவாலிட்டிய அதாவது த்ரீ டைமென்ஷனல் இல்யூஷன் அவங்களால கொண்டு வர முடியும். ஒன்லி வித் லைன் நம்மகிட்ட லைட் அண்ட் ஷேட் எல்லாம் இங்க பெரிய அளவுல கிடையாது, இந்த லைட் அண்ட் ஷேட் வந்து அதனுடைய வால்யூமை காட்டக்கூடியதுக்கான லைட் அண்ட் ஷேட் தான், லைட் அண்ட் ஷேட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, லைட் அண்ட் ஷேட் இருக்கு பட் அந்த பர்டிகுலர் எடுத்துருந்த பர்டிகுலர் கேரக்டர்னுடைய வால்யூமை காட்டுறதுதான். யூரோப்பியன் பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரி, கேரவாஜியோல இருக்கிற மாதிரி, இல்லை ரெம்பரண்டில் இருக்கிற மாதிரி, ரூபன்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு சைட்ல இருந்து லைட் வந்து மொத்த அட்மாஸ்பியருக்கான லைட்டர், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் லைட்டிங் உண்டு, அதனுடைய வால்யூம் அது காட்டும். அப்போ அந்த இதுல லைன் டிராயிங் மட்டும்தான், லைன் டிராயிங் மட்டும்தான். விஷ்ணு தர்மோத்திர புராணம் டெக்ஸ்ட்ல லைனை பத்தி சொல்லும் போது ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னா, விஷ்ணு தர்மோத்திர புராணில் லைனை பத்தி சொல்லும் போது டிராயிங்ல
ஆச்சாரியர்கள் எப்பொழுதும் குறைந்த அளவிலான கோடுகளை உடைய உருவங்களையே பாராட்டுகிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஜெனரல் பப்ளிக் கலர்ஸ்ல அட்ராக்ட் ஆகிறாங்க. பெண்கள் அணிகலன்களிலும் ஆபரணங்களிலும் ஆடைகளினாலும் ஈர்க்கப்படுகிறார்கள். கேட்டகரி படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகிப்பாங்க. அப்ப டிராயிங்குடைய வேல்யூ என்னங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன ஒண்ணு மட்டும் சொல்லி மாற்றிருக்காரு. விஷ்ணு தர்மோத்திர புராணம் நீங்க பார்த்து படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கண்டேய முனிவர்கிட்ட போய் அரசர் போய் கேக்குறார், எனக்கு பெயிண்டிங் கத்துக்கணுமா, கத்துக் கொடுங்க. அப்போ உனக்கு ஸ்கல்ப்சர் பத்தி தெரியுமா, தெரியாது. அப்போ போய் ஸ்கல்ப்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவா, ஸ்கல்ப்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா. அப்போ உனக்கு டான்ஸ் தெரியுமா, தெரியாது. அப்போ போய் டான்ஸ் கத்துக்குவா, டான்ஸ் கத்துக்கணுமா. அப்போ போய் மியூசிக் கத்துக்க, மியூசிக். அப்ப மியூசிக் தெரிஞ்சாதான் டான்ஸ் வரும், டான்ஸ் தெரிஞ்சாதான் உனக்கு ஸ்கல்ப்சர் வரும், ஸ்கல்ப்சர் தெரிஞ்சாதான் நீ டிராயிங் பண்ண முடியும். இப்போ இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு ஆர்ட்ஸுக்கும் ஏன்னு கேட்டா, நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே த்ரீ டைமென்ஷன் மட்டும்தான். உலகத்துல இருக்கிற எல்லாமே த்ரீ டைமென்ஷன் தான், டூ டைமென்ஷன் தான் ஒண்ணு கிடையாது. இப்ப என் தலையில இருந்து ஒரு முடி எடுத்தாலும் அல்லது ஒரு கொடி எடுத்தாலும் எது எடுத்தாலும் அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு, த்ரீ டைமென்ஷனா இருக்கு. இப்ப நான் பேப்பர்ல டிராயிங் பண்ணும்போது நான் டூ டைமென்ஷனா பண்ண, ஒரு இல்யூஷன் ஒரு ஒரு டைமென்ஷனை நான் குறைக்கணும், அதுக்கு இன்னும் கூடுதலான நுட்பம் தேவைப்படும். அப்போ ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல இப்படி வச்சுக்கோமே, ரொம்ப சிம்பிளா டிராயிங் டெஃபினிஷன் இப்படி சொல்லிடலாம். ஒரு பரிமாணம் உள்ள கோடை கொண்டு இரு பரிமாணம் உள்ள வரைபட தள பரப்பல் முப்பரிமாண தோற்றத்தை உருவாக்குவது முடியும். சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான். சிங்கிள் டைமென்ஷன் கோடு பேப்பர் சர்ஃபேஸ் டூ டைமென்ஷன், அதுல கிரியேட் பண்ணக்கூடியது த்ரீ டைமென்ஷன். அதுதான் இங்க நடந்தது. சிங்கிள் டைமென்ஷன் கோடு பிளாட் சர்ஃபேஸ் நான் பாக்குற இமேஜ் கையினுடைய த்ரீ டைமென்ஷன் வித் லைட் லைட் அண்ட் ஷேட்லாம் எதுவுமே இல்லை, த்ரீ டைமென்ஷன். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுட்டோம்னா, ஏன் அஜந்தாவில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் மூமெண்டோட இருக்கு. அப்போ அந்த ஆர்டிஸ்டுக்கு டான்ஸ் பத்தின ஒரு நல்ல ஐடியா இருந்திருக்கும், மியூசிக் பத்தின ஒரு ஐடியா இருந்திருக்கும், அதனுடைய மூமெண்ட் ஐடியா இருந்திருக்கும். சுத்தி இருக்கக்கூடியவங்களை அப்சர்வ் பண்றது, அப்சர்வ் பண்றது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாம எறும்புல இருந்து ஆரம்பிச்சு யானை வரைக்கும் அவங்களுடைய ஸ்டடியினுடைய ரேஞ்ச் ரொம்ப அதிகம், ரொம்ப. அடுத்ததுதான் கண் எப்படி பாக்குது, அஜந்தாவில் இருக்கக்கூடிய கண்கள் மட்டும் எடுத்து ஒரு புக் இருக்கு, பேர் மாத்தேன், நேஷனல் பப்ளிகேஷன்ல இருந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஒரு புக் இருக்கு அஜந்தாவுடைய கண்கள் மட்டும் வச்சு தனியா வருது, டிராயிங் மட்டும் வரும். கண்கள் எத்தனை விதமா கண்கள் இருக்கு, என்னென்ன பாவத்துல இருக்கு அப்படின்னு, இந்த கண்களை ரியல் கண்களோட வச்சு ஒப்பிட்டு பாக்குறதுல இதுல உருவங்கள் இருக்கும், பான்வெடி மீன்வெடி எல்லாம் சொல்றோம்லையா, தாமரை கண்ணாடு அந்த மாதிரியான, அதோட நம்ம அதை ரிலேட் பண்ணி பாக்கணும் அந்த இமேஜஸ். அடுத்து அரசருக்கு பக்கத்திலே இருக்கிறவங்க பின்னாடி அங்கிருந்து டைவர்ட் ஆகும் அது வரைக்கும் அங்கதான் பார்த்து. அதுல இருக்க இதுல இன்னொன்னு என்ன ரொம்ப கவனமா இருக்கணும்னா, அந்த அழிஞ்சு போன பகுதிகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்மளா ஒரு
உருவமா கற்பனை பண்ணிட்டு கூடாது, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு அரசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜக்கு, வாட்டர் ஜக்கு, ஆமா அதுல அதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஆரம்ப போட்டு காமிச்சேன் அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி நான் பார்த்தேன் இங்க பாருங்க, இது ஒரு டென்ட், அரசன் இருக்கிற இந்த உருவம் தான், இது ஒரு கார்னர், இந்த கார்னர் பாருங்க இப்படி வந்து இங்க உள்ள போகுது, அந்த கார்னருக்கு உள்ள தெரியும், இது எல்லாமே கருவு உருண்ட வடிவுல இருக்கு. சோ அந்த டிராயிங் கருவா இருக்கிறத வச்சே நம்ம சொல்ல முடியும் அதனுடைய கர்வேச்சர் என்னவா இருந்திருக்குன்னு, எவ்வளவு தூரம் அதனுடைய ரிலீஃப் இருந்திருக்குன்னு சொல்ல முடியும். இந்த கார்னர்ல இருந்த ஆர்னமெண்ட்ஸ், அந்த டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இத ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும் ஈஸியா. இந்த டிசைன்ஸ் எடுத்து மறுபடியும் நம்மளால இந்த மண்டபத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அடுத்ததான் இப்போ இங்க கீழே இருக்கு எல்லாம் கையில பரிசு வாங்கி வந்துக்கிறார், இங்க ஒருத்தர் நிக்கிறார், இங்க ஒருத்தர் நிக்கிறார், இங்க கை காமிச்சு ஒருத்தர் சொல்றார், இங்க முடிஞ்சிருக்காங்க, இங்கதான் தன்னுடைய மனைவிக்காக அந்த முன்னாடிதான் அதுல இருந்து பூ பறிச்சிருக்கான். அவனுக்கு இங்க என்ன நடக்கிறதுன்னு அவனுக்கு ஐடியாவே இல்லை. அவனுடைய கவனம் தன்னுடைய மனைவிக்கான, மனைவிக்கு தேவையானத அவன் கேட்கறத கொடுக்கறதுக்கான முயற்சி தான் அவன். இதேதான் மேடா இங்க இருந்து கை காட்டுறான், கையுடைய ஆங்கிள் பார்த்தாலே என்ன புராணம் இல்ல கழுவும் இல்ல maybe it was a flat surface like அந்த வந்து curved இல்ல இல்ல அரசர் உட்கார்ந்து இருக்கிற மண்டபம் இல்ல நான் சொன்னேன் அரசர் உட்கார்ந்து இருக்கிற மண்டபம் இந்த பில்லரோட முடிஞ்சு போறது ஒரு ஸ்கொயர் தென் அதுக்கு பக்கத்துல இன்னும் இப்படி வச்சுங்க ஒரு பெரிய மண்டபம் சைடுல மண்டபம் இருக்குல்ல சின்ன மண்டபங்கள் அத மாதிரி சைடுல இருக்கக்கூடிய சின்ன மண்டபம் தான் இது பெரிய மண்டபம் அரசர் உட்கார்ந்து இருக்காரு இப்ப இதுல உள்ள இருக்கு இது அதனுடைய கிரவுண்ட் லெவல் வச்சோம்னா இது உள்ள இருக்கு ஒரு ஸ்டெப் உள்ளது இருக்கும் சோ இது அதனுடைய இங்க என்ன டிசைன் இருக்கோ இந்த டிசைன் அங்கேயே இருக்கு கார்னர் சைடுல சின்னதா அடுத்தது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க எல்லாம் கேட்டிருக்கோம் அதாவது இப்படி வச்சுக்கோ ஒரு சென்டர்ல ஒரு மண்டபம் ரெண்டு சைடு ரெண்டு மண்டபம் இருந்திருக்கலாம் பின்னாடி ஒண்ணு இருந்திருக்கும் என்ன மண்டபங்கள் அமைக்கக்கூடிய முறை கையில அரசர் தன்னுடைய தசையை அறுத்து கொடுக்கறதுக்கு தயாராயிட்டார் இந்த மண்டபம் உள்ள உட்கார்ந்து எவ்வளவு பிடிச்சி வச்சு அரசர் திவிச்சக்கரவர்த்தி தராசங்க இருக்கு எகைன் இந்த தராசுல மரத்துல செய்யப்பட்ட தராசு அந்த பேலன்ஸ் வந்து உட்டுலா செஞ்சுக்கிறாங்க அந்த கார்னருடைய கட்டெல்லாம் தெரியும் சென்டர்ல உள்ளது ரெண்டு சைடு ரெண்டு மூஞ்சி மேல இங்க கட்டு எல்லாமே தெரியும் தோணு தெரியும் அரசர் நினைக்கிறார் அரசரை சுத்தி இருக்கக்கூடிய அவருடைய பரிவாரங்கள் ஒருத்தர் பார்க்கலாம் ஐயோ நம்ம ராஜா அப்படி தசை அறுத்து கொடுக்குறாருன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறான் ஒருத்தர் தலையில கை வச்சுக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒருத்தான் இங்க ஒரு பெண் இருப்பா அவ கையில ஒரு குழந்தைய பிடிச்சிருப்பா அந்த குழந்தை அவ கையில இருந்து விலகி ஓடும் விலகி ஓடும் போது அவன் அந்த அரசரை பார்க்க மாட்டான் தன் குழந்தைய பிடிக்க போவான் இயல்பாக இருக்க தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ராஜாதான் முக்கியம் அதுக்குதான் பார்த்துட்டு இருக்கான் வர்த்தமான இருக்கு இருந்தாலும் தன் குழந்தை தன் கையை விட்டு திருவிழா கூட்டத்துல எவ்வளவு சாமி கும்பிட்டு இருந்தா குழந்தை இடுப்புல இருந்து நழுவித்தன குழந்தைதான் இருக்கு முதல்ல அப்புறம் தான் சாமி அதுக்கப்புறம் தான் தீபாவளி எல்லாமே அது முதல்ல குழந்தைய காப்பாத்திக்கணும் அது ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய இயல்பான உணர்வு அந்த டிராயிங்ல அது தெரியும் இந்த இடத்துல இந்த பெண்ணு இங்க ஒரு பெண்ணு இங்க ஒரு பெண்ணு பின்னாடி அரச மரம்
அந்த அரச எல்லாம் தெளிவா தெரியும் டிராயிங்ல. இங்க அரசர் என்ன இப்ப அரசர் தராசுல ஏறி உட்கார்ந்தர்ல என்ன தராசுல ஒரு காலை வைக்க போறார். இந்த டிராயிங்ல தெரியல டிராயிங்ல வரும் ஒரு காலை வைக்க போறார். அப்ப காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அரசருடைய கை பார்க்கணும். ஏன் எல்லாரும் பதறீங்க? இது என்னுடைய கடமை. இந்த புறாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், இதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு அடுத்து ஆட்சியை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கு. யாரு எந்த விதமான பதட்டமோ இல்லை தடுத்து நிப்பாட்டவோ இல்லை அந்த கழுத்து போகவோ எதுவும் செய்யக்கூடாது. இட்ஸ் மை ஆர்டர். இது என்னுடைய கடமை, நான் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லக்கூடிய அரசருடைய பாவம். அரசர் தராச பார்க்கல, அரசர் தராச பார்த்து தராசு மேல ஏறி நிக்கல. ஒரு கால் தராசுல வைக்க போற, தலையை திருப்பி தன்னுடைய மக்கள் இடத்துல அவர் பேசுறாரு. மேல இந்த காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் மேல இருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. யமனும் இந்திரனும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் தான் இது. மேல தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் இருந்து வேடிக்கை பார்க்கறாங்க. பின்னாடி இந்த பாடம் மேல புறா இல்லைங்க. இங்க ஒரு பெண் நெஞ்சில வச்சுக்கிறான், இங்க ஒரு பெண் பாக்குறான். அரச அரசருடைய கை இங்க இருக்கு, மேல முனிவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. தராசு அரசருடைய ஒரு கால் தராசுல வைக்க போறாரு. அந்த டாட்ல இருக்கிறது ஸ்ட்ரிங் கிளாஸ் காமிச்சிருக்க இருக்கு. இங்க பாருங்க, இந்த குழந்தை பழுதி ஓடுறது, இந்த பெண் இந்த பக்கம் திரும்பி குழந்தைய பிடிக்க போறான். ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு தாயுடைய மன உணர்வு என்ன, அங்க இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்குமான உணர்வு என்ன, அரசருக்கு அணுக்கமாக இருக்கிறவங்களுடைய உணர்வு என்ன, அரசனுடைய உணர்வு என்ன, அரசியனுடைய உணர்வு என்ன, ஒவ்வொரு கேரக்டரும் அங்க அந்த கதையில என்ன ரோல் பிளே பண்றாங்கன்னு தெளிவா தெரியும். அந்த உடல்நிலை தரத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எங்க ஊர்ல இப்பதான் கேஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். முன்னாடி விறகுதான் வாங்கிட்டு இருந்த காலத்துல விறகு வண்டி வரும். விறகு வாங்கணும்னா எத்தனை திருநெல்வேலி பக்கத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க, முக்காலி மாதிரி ஒண்ணு எடுத்துக்கொண்டு இருப்பாரு. இல்லைன்னா எத்தனை எடை, ஒரு எடை ரெண்டு எடைன்னு கணக்கு முக்காலி மாதிரி வச்சிருப்பார். ஒரு தராசு தம்பு விடுவார், அதுல எல்லாம் அங்கதான் நடக்கும். ஒரு தராசு தம்பு விடுவார், ஒரு தடி எடுத்து வைப்பார், அந்த தடிக்கு ஒரு கணக்கு உண்டு. அதுக்கப்புறம் போட்டு அது என்ன கணக்குன்னு வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். எனக்கு இது வரைக்கும் எனக்கு அது புரிஞ்சதுல அந்த கணக்கு. ஸோ அந்த தராசை அங்கதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். ஒரு முக்கோணி மாதிரி ஒண்ணு கொண்டு வச்சு டக்கு 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 டக்குனு ஒரு 10 நிமிஷம் தராசு ரெடி ஆயிடும். இப்ப இவங்க எடுத்துட்டு அப்படிதான் இருக்கும். இது ஒண்ணு ஆல்ரெடி ரெடிமேட் வச்சு பெரிய பேலன்ஸ் எல்லாம் வச்சு அரண்மனையில இருந்து கொண்டு வந்த தராசு மாதிரி இல்ல. கொடுக்கலாம், தீர்மானம் பண்ணியே அரண்மனைக்கெல்லாம் முடிஞ்சே தராசு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க தராசு. இந்த குழந்தை பார்க்கக்கூடியது, அடுத்து முனிவர்கள்லாம் இருக்கக்கூடியது, அரசருடைய கை, அரசருடைய கால். இப்ப பாருங்க ஒரு காட்சி, இப்ப நம்ம மூணு கதை பாத்துக்கோம். ஒரு காட்சிய ரெண்டா பிரிச்சு லெப்ட் ரைட் ரெண்டு, சிம்ம அவதாரத்துல சர்க்கிள், நலகிரியில வரிசையா. மகாஜனக ஜாதகம் நீங்க பாத்துருக்காங்களா? மகாஜனக ஜாதகத்துல கதை எப்படி போகுது? மாத்திரு போஷக ஜாதகம் பார்த்தோம்னா மேல ஒரு காட்சி, கீழே காடு, மறுபடியும் மேல அரண்மனை, கீழே காடு, நாலா பின்னும் ஜிக்ஸாக்கா இப்படி போகும். ஸோ ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதாவது அந்த கதையினுடைய நேச்சர் என்ன, அதனுடைய ஜாகிரபிகள் இது என்னவா இருக்கு, கேரக்டர்ஸ் என்னவா இருக்கு, எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறான். இட்ஸ் நாட் மியர் எடுத்து ஒரு கதைக்கு அப்படியே வரிசையா படம் போடக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாம இட்ஸ் எ விஷுவல் நேரேஷனா இருக்கு. அஜந்தாவுடைய பியூட்டி அதுதான். அடுத்ததான் பார்க்கும்போது கூட நம்ம அன்னைக்கு லைட்ல நம்ம என்ன பாக்குறோமோ அதான் கணக்கு. அரசருடைய ரொம்ப அமைதியா, ஏன் பதட்டம்? என்னுடைய கடமை இது, இதை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த பூமிக்கு. ஸோ அதெல்லாம் யாரும் பதட்டப்பட வேண்டாம். முந்தைய முந்தைய செய்வோம்.
இப்ப அது போடலன்னா அங்க என்ன இருக்கும் அப்படி இல்ல யாருக்காகவும் கிடையாது யாருக்காக கிடையாது 150 அடி கோபுரத்து உச்சியில ஒண்ணு இருந்தாலும் சரிதான் அது அதுக்கான முழு தந்தையோட யாரு போய் ஏறி போய் பார்க்க போறாங்க கிடையாது நான் என் வேலையை நான் செய்யறேன் நாளைக்கு யாராவது ஒருத்தர் அவங்களுடைய நோக்கம் இதுவா தான் இருக்க முடியும் நாளைக்கு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் இதை பார்த்தா கூட பிரமாதமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நான் போய் பாக்குறதுக்கோ இல்ல வேற யாரும் போய் பாக்குறதுக்கோ இல்ல தன்ன மாதிரியான ஒரு கம்பீட்டன்ட் பர்சன் அந்த இடத்த வந்து பார்த்தா அவன் கை தட்டி அதை வந்து ஆமா அப்படின்னா இன்னைக்கு அவர் மறுபடியும் உயிரோட வந்துட்டார் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இன்னைக்கு அவர் நம்மளோட இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று கேட்டுருக்கலாம் பேசிட்டு இருக்கலாம் பரவாயில்லப்பா 1500 கழிச்சு கூட இதெல்லாம் பாக்குறேன் இல்லைங்கன்னு யாராவது ஒருத்தர் அதுல யாராவது நுரைப்ப செஞ்சிருப்பாங்க யாராவது ஒருத்தர் கூட நினைக்கிறான் உண்மையிலே பயமாதான் இருக்கான் உண்மையிலே பயமா தான் இருக்கான் முத முதல்ல அஜந்தாவுக்கு போய் நின்று பத்மபாணி முன்னாடி நிற்கும் போது படம் வரையறதுங்கிற நினைப்ப விட்டுணும் முதல்ல எப்படி சொல்றது அது மாதிரியான ஒண்ணு செய்யலன்னா அதுக்கப்புறம் எதுக்கு அந்த வேலையை செய்யணும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால செய்ய முடிஞ்சா செய்யணும் என்ன பேசாம அதை பார்த்துட்டுதான் தேவையில்லாத போய் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அந்த மாதிரியான ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தது அதுக்கப்புறம் அதை தெளிஞ்சு தெளிஞ்சு அதை பாக்கலாம் வைக்கிற கூட ஒரு தடவை ரெண்டு தரம் மூணு தரம் பார்த்து பரவாயில்ல நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா அதை தோக்கி அப்படி நகர்ந்து போயிட முடியுங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு எறும்பு மாதிரியே அப்படியே ஊறி ஊறி போயிட மாட்டோமா மாமல்லபுரம் ஸ்கல்ச்சர் மறுபடியும் எறும்பு மாதிரி ஊறி 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 அப்படி போனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை பார்த்து முடிச்சிட மாட்டோமாங்கிற நம்பிக்கைதான் வேற ஒண்ணும் கிடையாது இத்தனை தரம் பார்த்தாலும் திருப்பி இன்னும் ஏதாவது ஒண்ணு புதுசா ஒண்ணு தோணலாம் புதுசா ஏதாவது ஒரு ஐடியா தோணலாம் இதுல இன்னும் யாராவது ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி வேற ஒண்ணு செய்யலாம் இந்த மீடியத்துல செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அங்க வேற ஏதாவது ஒரு மீடியத்துல கூட அதை செய்ய முடியும் அந்த பாடம் இப்போ முந்தி நில அரசர் எவ்வளவு ஆர்னமெண்ட்ஸோட இருந்தார் இந்த ஆர்னமெண்ட்ஸே கிடையாது எல்லாத்தையும் திறந்தாச்சு எல்லாத்தையும் திறந்தாச்சு தான் கொடுத்தாச்சு அன்னையே கொடுக்க போறாரு அப்புறம் இந்த தங்கமும் இது நகையும் வைரம் மட்டும்னு கிடையாது வெயிட்டுக்கு மட்டும் இல்ல அன்னையே கொடுக்க போற இந்த தங்க நகையெல்லாம் போட்டுட்டு போய் என்ன பண்றது தராசு மேல ஏறதுக்கு அப்ப அது பொருளற்று போறது இல்லையா அந்த ஆடம்பரம் அந்த நகை அது எல்லாமே அந்த அந்த பதவிக்கு அது இப்ப அது தேவையில்லை அப்ப அது அடுத்து யாரும் அவங்களுக்கு நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுத்தது இப்ப பாருங்க ஒட்டுமொத்த பேனல் அடுத்தது மேல இருக்கக்கூடிய வாழை இலையில என்னெல்லாம் வந்து வாழை இலை குறுத்திருக்கோம் சுருண்டிருக்கோம் மடங்கி இருக்கோம் விரிஞ்சிருக்கோம் கிழிஞ்சு இருக்கோம் நீங்க வாழை இலை என்னெல்லாம் கற்பனை பண்ண முடியும்னு யோசிப்பாங்க குறுத்து மாதிரி சுருண்டு மடங்கி இருக்கிறீங்கன்னா இப்படி வந்து மொத்தம் இப்படி மடங்கி இருக்கு இங்க பிரிஞ்சிருக்குது சைடு மடங்கி இருக்கிறது வித விதமான போஸ்ல வாழை விரல் மட்டும்தான் கிடையாது அவங்களுக்கு வாழை இலையே அப்படிதான் தாமரப்பு போட்டாலும் அப்படிதான் நேச்சர்ல என்ன இருக்கோ அத அப்படி இமிடேட் பண்றதும் கிடையாது அதனுடைய பாவத்தை மனசுல உள்வாங்கி வெளிப்படுத்தும் இமிடேஷன் சொல்லிட்டா கூட அது வேற ஒரு மாதிரியா தோற்றத்தை கொடுத்துரும் இமிடேஷனும் கிடையாது அந்த இலையினுடைய பண்புகள் என்னன்னு நமக்கு தெளிவு பண்ற இலை எத்தனை விதமா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நமக்கு இருக்காங்க இந்த தூண் பார்க்கறீங்க ஒண்ணு ரெண்டு மூணு உள்ள தெரியுதா அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும் அந்த லைன்ல போனோம்னா கரெக்டா பர்ஸ்பெக்டிவ் அதனால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இங்க மட்டும் இங்க பாருங்க இங்க மேல இருக்கா அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கும் ஏன்னா டிஸ்டன்ஸ்ல போகும்போது அப்படி கீழே தான் இறங்குவாரு அந்த டிசைன்ல இப்போ சில நேரத்தில் இது வரிசை அப்படி ஒரே மாதிரியே போட்டதுன்னு வச்சுக்கோங்க தூண் பின்னாடி போற தூண் பெருசா இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு மேல இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கானது கண்கள் மட்டும் ஆமா முத்து மாலை இந்த கர்வ் லைன்ஸ் கொஞ்சம் எழுதுறது
மங்களா தெரிஞ்சா கூட அந்த லைனுடைய ஃப்ளோ இதில் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. அதுக்காக இருந்துச்சு கிடைச்சதோ எல்லாத்தையும் சிலதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல என்னால. ஏன்னா நெட்ல இருந்து எடுக்கும் போது அந்த டீட்டெயிலும் அதுல இல்ல. ஸ்லிங்ல புக்ல ஸ்லிங்ல இல்ல நம்ம பேரு என்ன மதண்டாவில் பார்த்தோம் வால்டர் ஸ்பின்னுடைய புக்ல இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கலாம், இமேஜஸோட டீட்டெயில் இருக்கலாம். சோ இதோட சிபிஜா சந்தோஷம் ஒண்ணுல பேச பேச என்ன கஷ்டமா இருக்குன்னா போயிட்டுதான் வந்துட்டா என்ன அஜெண்டாவுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பாக்குறான் மறுபடியும் பாக்குறான் திருப்பி பாக்குறான் அது பேசும்போது ஒரு தடவை நேர்ல பார்த்தா நன்னாதான் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நாலஞ்சு தடவைக்கு மேல போயிருப்பான். பட் பெஸ்ட் ட்ரிக் வந்து நம்ம பிஹெச்டியோட போனோம், ஏன்னா லாங் டைம் நாங்க அஜெண்டாவுக்கு போனோம். ஆக்சுவலா இங்க ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஸோ ஒரு நாள்ல நாங்க இதை மொத்தத்தையும் கவர் பண்ணோம். மார்னிங் ஒரு 9:00 கேவ் திறக்கும் போது போயிருவோம், ஈவினிங் ஒரு கேவ் மூடுற வரைக்கும் 5 மணி வரைக்கும் இருப்போம் பாத்துருவோம். பட் ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கிறது நம்ம பிஹெச்டியோட அந்த குரூப்ல போனோம். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு டீட்டெயிலுக்குள்ளவும் போக முடியும். அதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு டீட்டெயிலுக்குள்ள எல்லாம் தெரியல. இல்ல அது அதுக்கு முக்கியமான காரணம் சுவாமிநாதன் சாருடைய மெட்டீரியல். அவருடைய மெட்டீரியல் வந்து இருந்தது இவ்வளவு சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது. சுவாமிநாதன் சாருடைய புக்கை ஒரு தரம் படிச்சுட்டு அது மறுபடியும் சந்தேகங்களை பக்கத்துல கேள்விகளா கேட்டுட்டு படத்தை பார்த்தோம் அந்த கேள்வி எதெல்லாம் பதில் சுவாமிநாதன் சாருடைய புக்கை படிச்சு அந்த கேள்வி நான் பக்கத்துல அந்த முதல்ல புக்கு படிக்கும் அப்படிதான் அந்த புக்கை படிச்சேன். பக்கத்துல கேள்விகளா எழுதுனேன் என்னென்ன கேள்வி மனசு தங்கும் இந்த கேள்விக்கான பதில் படத்துல இருக்கானு தேடலாம். படத்துல இருக்கும் நிச்சயமா சிம்பிள் ரொம்ப சந்தோஷம்.